பார்வதி. என்ன பார்வதி, சர்வேல் இன்னைக்கு இந்த வண்டியில வரேன்னு சொல்லியிருந்தாரு, அவருக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஆனா இந்த வண்டியில அவர் வரவே இல்லையே. வரலையா? அப்பா, அப்போலாம் பாண்டியா, உங்க அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவரு ரொம்ப நல்லவர். என்னைக்காவது ஒரு நாள் என்ன தேடி வருவார். சாகர வரைக்கும் அவருக்காக நான் காத்துட்டு இருந்தேன். மறக்காம சொல்லு பாண்டியா. சார், எங்க அம்மா தான் புருஷன் வந்துருவான்னு இப்படி பித்து பிடிச்சே செத்து போச்சேன். அந்த பைத்தியக்காரன் அதான் எங்க அப்பா. இனிமேல வருவானா? அது பழைய கதை தம்பி. ஆமா, எல்லாம் இதே சொல்லுங்க. நீங்க நாலு பெரிய மனுஷன் சேர்ந்து அவனை நாலு போட்டு போட்டு இன்னைக்கு இந்த நிலைமை வந்துருக்குமா? எங்க விட்டாங்க உங்க அம்மா? அவர் படிச்சவரு, நல்லவரு, திரும்பி வந்துருவாருன்னு எங்க எல்லாரையும் கட்டி போட்டாங்களே. உண்மையிலே என்னதான் சார் நடந்தது? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால இந்த கிராமத்து ஏழை ஜனங்களுக்கு நிலத்தை பட்டுவாடா பண்றதுக்கு ஒரு சர்வேயர் வந்தார். எஸ்கியூஸ் மீ சார், நான் இந்த கிராமத்துக்கு புதுசா வந்திருக்க சர்வேயர். இந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் எப்படி பக்கத்துல இருக்குமா? அது இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு. நடந்து போறது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. கொஞ்சம் இருங்க. மாயாண்டி, இல்லையா ஐயாவை வண்டியில கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் கொண்டு விட்டு வந்துருங்க. இந்த ஊர்ல அப்படி என்ன விசேஷம்? ஐயா, நம்ம ஊர்ல என்ன விசேஷம்னா நாட்டு சாராயம் தறி வியாபாரம் ரெண்டும் தான். சரி ஐயா, என்ன வேலையா வந்திருக்கீங்க? இந்த கவர்மெண்ட் நிலங்களை சர்வே பண்ண வந்திருக்கேன். புறம்போக்கு நிலங்களை பிரிச்சு ஏகப்பட்டவங்களுக்கு கொடுக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு. ஐயா, நானும் ஏழைதான், அதுவும் பின்தங்கின ஜாதி. எனக்கும் நிலப்பட்டா போட்டு கொடுத்தீங்கன்னா என் வேலை போயிடும். இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்க சொல்லிருக்காங்க. உனக்கு குதிரை வண்டி தான் இருக்க. நானும் ஏழைதான் ஐயா, ஊர்ல கேட்டு பாருங்க. கேக்குறதெல்லாம் அப்புறமா செய்வோம். ஐயா, பசி எடுக்குதுப்பா, சாப்பிட எங்க இருக்குது? ஹோட்டல். ஹோட்டலா? இனிமே இங்க கட்டினா தான் உண்டு. ஐயா, கலெக்டரே இந்த ஊருக்கு வந்தாலும் எங்க வீட்டுல தான் சாப்பாடு போகணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சாப்பாடுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சாப்பாடு உங்களை தேடி வரும். ஐயா, தெருவுக்குள்ள நுழையும் போதே சாராய நெடி, இதுல இந்த மூஞ்சிக்கு கல்யாணம் வர. என்ன சொன்ன? இத பாருடி, குடிக்கலன்னு நாட்டுல மதிப்பே இல்ல தெரியுமா? உன் மதிப்பு மரியாதையும் ஊருக்கு தெரிஞ்சிருக்க. இரு இரு, மூணு முடிச்சு போட்டதும் அங்க பேசிக்கிறேன். அக்கா, ஊருக்கு புதுசா சர்வே வந்திருக்காரு. இந்த கவர்மெண்ட் வீட்டுல தங்கி இருக்காரு. சாப்பாடு கொடுத்து அனுப்புறா சொல்லிட்டு வந்திருக்கேன். வாய்க்கு ருசியா சாப்பாடு அனுப்பு. என் பேர் கோபாலுங்க. பிந்தகன வகுப்புக்கும் ரொம்ப பிந்தகன வகுப்பு. வணக்கம் சார். என்ன ஐயா, எங்க இந்த பக்கம்? என்னது, இவர் ஐயரா? ஆமா சார், கோபால ஐயரு. என்ன சொன்ன? பிந்தங்கினவனுக்கு பிந்தங்கின வகுப்பா? நீ இல்ல சார், தெரியாம கேட்ட சார், மன்னிச்சுங்க சார். இந்த குட்டி இந்த நேரத்துல வந்து என் குட்டை உடைப்பா நினைக்கவே இல்ல சார். சார், நான் நிலம் கேட்டது நம்ம உண்மைதான். ஆனா அது என்னோட வீட்டு வேலைக்கார முனியனோ காட்டி கேட்டோம் சார். அம்மா, நல்ல நேரத்துல வந்த, நல்லா இரு, நல்லா இரு. அவர் கிடைக்கிறார் சார், நீங்க வாங்க, சாப்பாடு ஆர்டர் போகுது. என்ன சார் பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, சாப்பிடுங்க. வர வர வர. பார்வதி, இந்த இருட்டுல தனியா சாப்பாடு தூக்கிட்டு வந்திருக்க? நான் மட்டும் வரலனா? இன்னைக்கு நீங்க பட்னி தான். அதுக்கு இல்ல, உங்க மாமா மாயாண்டிட்டு கொடுத்து விட்டுருக்கலாம் இல்ல? அவரா நல்லா குடிச்சிட்டே நடக்க கூட முடியாம வீழ்ந்து கிடக்காரு. அதனாலதான் நான் கொண்டு வந்தேன். சரி சரி, நேரத்தோட சாப்பிட்டு படுங்க. தனியா போறியா? நான் வேணா துணைக்கு வீட்டு வர வரட்டுமா? ஐயா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பதையும் எனக்கு நல்ல பழக்கங்க. நான் நடந்தா தானா அது வீட்டுல கொண்டு போய் விட்டுரும். வரேங்க. Thank you.
இப்படி நஞ்சு வந்திருக்கு பாரு. வெளியில ஒரே மழை. அதான் தலையை தோட்டி போ. ஒரே ஒரு ஜாதி தான் நாம இல்லாம, அது மனுஷ ஜாதி, அவ்வளவுதான். இந்த ஏழு பொண்ணு பார்த்து நாலு பேர் தெரிக்கிறபடி வச்சிடாதீங்க. என்ன பாரு, இன்னும் நம்பிக்கை வரலையா? சரி, நாளைக்கே ஊருக்கு போறேன். என் வீட்டுல சம்மதம் வாங்குறேன். வெள்ளிக்கிழமை திரும்ப வந்து ஊரறிய உனக்கு தாலி கட்டி என் வீட்டுக்கு கூட்டு போறேன். என்னடி இது, இப்படி குடிய கெடுத்துட்டு சர்வ சாதாரணமா வந்து என்கிட்ட சொல்றீங்க? அவர் வீட்டுல சொல்லிட்டு வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை கண்டிப்பா ஊரறிய எனக்கு தாலி கட்டேன்னு சொல்லிருக்காருமா? ஆமா, அவர் ரொம்ப நல்லவர், தங்கமானவர். கண்டிப்பா அவர் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? இது நடந்ததுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை வர்றது தவறுனாலும் உங்க அம்மா ஸ்டேஷனுக்கு வர தவறுனதே இல்ல. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா சாகர வரைக்கும் அவர் வருவாரு வருவார் நம்பிதான். ஏன் சார், எங்க அப்பா ஒரு சர்வே ஆபீசர் இருந்தீங்களே, அவர் எந்த ஊர் உங்களுக்கு தெரியுங்களா? திருச்சின் ஞாபகம். வணக்கங்க. வணக்கம். சர்வர் இருக்காங்களா? சர்வர் ஹோட்டல்ல இருப்பாரு, இங்க இருக்கிற சர்வேயர். அவர் பேர் என்ன? ஏ சுந்தரம். மாட்னா, இதே பேர்ல தான் ஸ்டேஷன் மாஸ்டர் நமக்கு சொல்லி அமிச்சாரு. அவருக்கு என்ன வயசு இருக்கான்? ஒரு 50 வயசு இருக்கும். 25 வயசுல நம்ம ஊருக்கு வந்திருந்தா நமக்கு ஒரு 25 வயசு. தீனிக்கு தானி கரெக்ட் தான், இவனே தான். இந்த போல்ட் எங்க அப்ப பாக்கிறதுக்கு நமக்கே சைக்கிள போட்டோல இருந்த மாதிரி இல்லையே. ஒருவேளை 25 வருஷத்துக்கு முன்னாடி பாக்கிறதுக்கு பெட்டரா இருந்திருக்கும். எங்க அம்மா வாசித்து இருக்கு. ஏங்க வாங்க, வடக்கே புறம்போக்கு தெக்கே ஏறி இதையும் நான் வளைச்சு கொடுத்துறேன். நமக்கு ஏதாவது வெட்டினீங்கன்னா வெட்டுறதுக்கு தான் வந்திருக்கிறேன். அப்படியா, வாங்க. யாரு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். உங்களுக்கு கொல்லங்குடிய தெரியுமா? ஓ நல்லா தெரியுமே, பசுமையான கிராமமாச்சே. 25 வயசுல நான் இங்க வந்திருக்கேன். அங்க பார்வதினு ஒருத்தங்க இருந்தாங்களா, அவங்களும் உங்களுக்கு தெரியுமே? பார்வதி ரொம்ப நல்லா தெரியுமே, பழகிறதுக்கு தங்கமான பொண்ணு, உருவாதே தெரியாது. அப்ப வெட்ட வேண்டியதுதான். மவனை இன்னியோட சர்வீஸ் க்ளோஸ். இதே அறுவாள் எடுக்கிற ஏயா, கொல்லங்குடிக்கு வந்து என் குடும்பத்தை கெடுத்துட்டு இங்க வந்து கல்லாடி உட்காந்துருக்க? உன் குடும்பத்தை நான் கெடுத்தேன் என்ன விளையாடுற? பார்வதினு சொன்னே, அவங்க எங்க அம்மாயா, அவங்கள கெடுத்து இங்க வந்து. ஐயோ நீ சொல்ற பார்வதி அது இல்லையா, என் சகலமாக 10 வயசு பார்வதி கிணத்துல விழுந்து செத்து போயிட்டான். அதை பார்க்க நான் கொல்லங்குடி வந்தேன். அப்ப பேர் சுந்தரம் சொன்னியே, சுந்தரம்னு பேர் வச்ச கூடாதா? வெட்டி போடுவீங்களா? அதான கேட்டேன். என் பர்சனாலிட்டி 5% கூட இல்ல, நீ எப்படி எனக்கு அப்பனாவே? நானே அந்த சுந்தரத்தையே வெட்டிக்கிறேன். வரும்போது நல்லா பேசிட்டா திடீர்னு அருவாள் எடுக்கிறான். மென்டல் கேஸோ? வா முருகா, பீடி கட்டு ஒண்ணு கொடுங்க. பீடி கட்டு முருகன் தானே? தரேன் முருகா. இந்தா முருகா. வா முருகா. என்ன வேணும் முருகா? உங்க அருள் தாங்க வேணும். அருள் தானே இருக்க முருகா? தரேன் முருகா. அதை கூட விக்கிறீங்க? இல்ல முருகா, அருள் மார்க் விபூதி பாக்கெட் 30 பைசா முருகா. சைக்கிள் முருகா, பாத்து போ முருகா, கட்டணம் எடுத்துடாத முருகா. அப்புறம் முருகா, என் ஊர் கொல்லங்குடிங்க, ஊரை விட்டு வந்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எனக்கு எதனா வேலை கிடைக்குமா? முருகன் கொடுப்பான் முருகா. ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க, நான் ஏற்கனவே வந்து போயிருக்கிறேன். ஐயோ முருகன், என்னோட பேர் முருகா. முருகா இந்த லாட்டரி முருகன் எடுத்துக்கிட்டு தெருவில் போற முருகன் வித்தா முருகா, உனக்கு தானே 15 ரூபா கமிஷன் கிடைக்கும் முருகா. எனக்கு மட்டும் 15 ரூபா கமிஷன் கிடைச்சதுனா முருகா,
முருகன் உண்டியலுக்கு நான் 5 ரூபாய் போடுற முருகா. இந்த பொட்டி முருகனை வச்சுக்கிட்டு எனக்கு லாட்டரி முருகனை கொடு முருகா. தரேன் முருகா. ஆந்திரா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா தமிழ்நாடு. என்னப்பா இது இப்படி நடு ரோட்லயே கூவ ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்றதுங்க ஒரு ஜன் வயிறு இருக்கேன். ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியம். ஆமா எந்த லாட்ஜி எந்த லாட்ஜி அட பாவி நான் லாட்ஜிட்டு இருக்கிறியா லாட்ஜி டிக்கெட்டா நான் வேற ஒண்ணுக்கு இல்லப்பா அரைஞ்சிட்டு இருக்கேன். வேற ஒண்ணுடா அங்க கான்ஸ்டபிள் இருக்கறேன் அவர்கிட்ட போய் விசாரி. பம்பர் கூட 10 லட்சம் சார் வாங்க சார். ஆட்டோ லாட்ரி லாட்ரி நீ அடிக்கிறிய போயா பார்வதி வாழ்க்கையில குறுக்கிட வேண்டாம்னு கேட்டுக்கிட்டாயா பார்வதி? அதை கேட்டுக்கிட்டா? ஆமா ஐயா. ஐயா எங்கயா போறீங்க? தெரியல, எனக்கே தெரியல.
ஒரு விஷயம், பார்வதி கேட்டுக்கிட்டபடி அவ வாழ்க்கையில் நான் இனிமே தலையிட மாட்டேன். நான் சொன்னேன், அவகிட்ட சொல்றது. பார்வதிங்கிற பேரை கேட்ட உடனே அப்படியே அசந்து போய் நின்னுட்டீங்க. நான் எதுக்கு அசரணும்? அந்த பார்வதிக்கு என்ன இப்ப 25 வருஷத்துக்கு முன்னாடி இஞ்சிட்ட போற நிலத்தலக்கிறன் வந்துட்டு வேற எதையா இருந்துட்டு போயிட்டீங்க? யாரா நீ? என்ன வளர்ற? யாரா நீயா? நல்ல வேலை இப்போ கேட்டீங்களே, நான் தான் உங்க ரத்தம். புரியல, உங்க பையன். அப்படி இப்படி போய் அங்க வந்துட்டு கடைசியில நல்லா இருக்கு கதை. இது நான் நம்புறேங்கிற. நம்பித்தான் ஆகணும். என் மொழிய பார்த்தா தெரியல நான் உன் புள்ளன்னு. நான் திரும்பி வர வர காத்துறாம கேவலம் 3 காணி நிலத்துக்காக எவனோ அக்கப்பனோ சொக்கப்பனோ அவனை கட்டிட்டு போனால அவன் சொக்காய போய் இப்படி. யார் யா சொன்னது எங்க அம்மா சொக்கப்பனை கட்டிக்கிச்சுன்னு? யோ, நீ கட்டி போனிய ஒரு பொய்த்தாளி, அதான் டாலர். அதுல உன் போட்டோவ பார்த்து பார்த்து எங்க அம்மா செத்தே போச்சிய. பார்வதி செத்துட்டாளா? இல்லனா நீ கொண்டுலாம் நினைச்சிய. தபார், எங்க அம்மா செத்ததால உனக்கு சௌகரியமா ஆயிடுச்சு மட்டும் நினைச்சுக்காத. இனிமேதான் உனக்கு தலைவலியே ஆரம்பம். உன்னை நான் நிழல் மாதிரி தொடர்றதா முடிவு பண்ணிருக்கேன். சுத்து சுத்து வானங்கள. பார்வதி உங்க அம்மா. உங்க அப்பா யாரு? நீதான். இல்ல சொக்கப்பன் வண்டிக்கார மாயாண்டி தான் சொன்னான். உங்க அம்மா சொக்கப்பன் எடுத்துட்டு ஓடிட்டான். ஏன் ஒரு குடிகாரம் பேச்ச கேட்டு வந்துடலாமா? ஒண்ணுக்கு ரெண்டு பேரும் கேட்க வேணா. பொண்டாட்டி விஷயம், நீ வருவே வருவன்னு எங்க அம்மா 25 வருஷமா ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துச்சு தெரியுமா? என்ன சென்டிமெண்டா வர்றியா? எங்க என்ன ஒரு நாட்டு பொறுத்தா ஒரு காட்டம் வருவான். நான் தான் உன் உள்ள மாதிரி நான் நம்பணும். இந்த பாரு, எனக்கு இருக்கிற இன்ஃபுளுயன்ஸுக்கு உன என்ன வேணா பண்ண முடியும். வாய் பின்னாடி இன்னொரு முறை அப்பம் உள்ள உறவு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் படி முடிச்சா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு உள்ளதுக்கு போட்டுருவா. போட. எஸ் நீங்க வெளில போன்னு சொல்லிட்டீங்க. நான் எங்க போவேன் எனக்கு யாருமே தெரியாது. உள்ள பேசுனதெல்லாம் ஏதோ ஆர்வ கலர்ல பேசுறேன். அதெல்லாம் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. அப்பா அப்பான்னு கூப்பிட்டு வாய் மேலேயே போடுவேன். ஐயானு கூப்பிட்டு இல்ல சார்னு கூப்பிட்டு. சரிங்க, என்ன எப்படியோ உள்ள கூப்பிடையோ. நான் கீழே போயிட்டு வரத்துக்குள்ள இருந்த இடத்த நீ காலி பண்ணல. நெசமாலுமே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி போட்டுரும் படம். ஹலோ 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 ஹலோ. இவன் எதுக்கு இங்க வந்தான்? ஏண்டா இங்கேயும் வந்து என் கழுத்த இருக்கிற? இனிமே எனக்கு தொழிலியாதான். வாட்ச்மேன் கூட்டு உனக்கு வெளியே தூக்கி போறதுக்கு மரியாதை இந்த இடத்த காலி பண்ணு. முடியாது. இது என்ன தெரியுமா? எங்க அம்மாவுக்கு நீ போட்ட டாலர். இதுக்குள்ள உன் போட்டா இருக்கு, இங்க ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. இத நான் பார்வதி கொடுத்த டாலராவே இருக்கட்டும். ஆனா நீ அவகிட்ட திருடிட்டு வந்த. நான் 10 பேர் முன்ன சொன்னேன், உன் ஆதாரம் எல்லாம் தூண்ட கண்ணா. நான் முட்டாள் தான். ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு முட்டாள் கிடையாது. ஒரே ஒரு தந்தி கொல்லங்குடிக்கு அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர்ல இருந்து கிராம முனிசிபல் வரைக்கும் உங்களை பாக்கணும்னு அவ்வளோட இருக்காங்க தெரியுமா? சரி, நீ போய் முதல்ல வயித்துக்கு ஏதாவது கொட்டிக்க, பிறகு நம்ம உட்கார்ந்து இதை செட்டில் பண்ணும். இது வாஸ்தவம். ஐஸ்கிரீம் கொடு. யோ, அல்பமா இருக்கிய. நான் யார் தெரியுமா? தெரியாது சார். ஒரு 5 ஐஸ்கிரீம் கொடு, வந்து சொல்றேன். ஐயா, அதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. உங்க சம்சாரம் உங்களை அடிச்சதை யாரும் பார்க்கல இல்லையா? அவ்வளவுதான். ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்குது. பேசிட்டு இருக்கும் பாக்குறோம் இல்ல? போட. நீங்க பேசுறத பாக்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஒரு வாரம் போய் உட்காரு, பேசிட்டு வந்து பாடியே காட்டுறேன். இதை வச்சுட்டு திரு. டாலர் ஞாபகம் இருக்குல்ல? தம்பி என்ன டாலர்னு சொல்றாரு? காதுல வந்துருச்சா? ஒண்ணு இல்ல, அவர்கிட்ட அமெரிக்கன் டாலர்ஸ் நிறைய இருக்குது. அது இந்தியன் கரன்சிக்கு மாத்தணுங்கிறதுக்காக. அது விஷயமா தான். ஆமா, தம்பி யாரு? உறவு. உறவு உறவுன்னா எப்படி? பக்கம் இல்ல. அது ஒரு மாதிரியா அவருடைய ஒண்ணு விட்ட அண்ணனுக்கு என்னுடைய ரெண்டு விட்ட தாய் மாமனுடைய ஒரு மாதிரி தூரத்து புள்ள மாதிரி. ரிசப்ஷன்ல சாவி வாங்கிட்டு ரூம்ல போய் உட்காரு. போ. இது நியாயம். இந்த மாதிரி இப்ப எனக்கு குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது. உன் வயசுல எனக்கு ஒரு பையனே இருக்கான். தம்பி சம்சாரம் இருக்குது. சித்தியா? ஐயோ, வரவு மாதிரி எல்லாம் சொல்றியே. இந்த பாரு, என் சம்சாரம் மீனாட்சி மேல்குடி, நீ கொல்லங்குடி கீழ்குடி. சத்தியமா உன்னை அது ஒத்துக்காது. என் பையனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு சுட்டு போடுவான். என்னையா உன்னையா? ஒரே லைசன்ஸுக்கு ரெண்டு பேரை சொல்ற முடியாதா? நான் என்ன சொல்றேன், நான் இப்ப உனக்கு ஒரு 5000 ரூபாய் பெரிய மனசோட தரேன். அதை வச்சு ஒரு கடை வச்சுட்டு நீ போயிச்சுக்கற. எப்படி? மீனாட்சி குரூப் கம்பெனி மேனேஜிங் டைரக்டரோட மூத்த குடியின் முதல் வாரிசுனா நான் பங்கட வச்சா என கேவலம் இல்ல, உனக்கு தான் கேவலம். சரி, ஒரு 25 ரூபாய் வச்சுக்க. என்ன பேக்கரி வைக்க சொல்றேன்? எது வேணா வச்சுக்க, என்ன விட்டுறேன்ப்பா. எனக்கு அதெல்லாம் வேணாப்பா. உங்க நிழல் தான் வேணும். என் நிழல் வச்சு என்ன பண்ண போறீ? நிழல் வேணும்னா பெரிய மான்மார் கொடையா வாங்கி கொடுக்கறேன். அந்த நிழல் எல்லாம் நிஜமாகாதுப்பா.
வள வளன்னு பேசிட்டு இருக்காம இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து படுங்க. சீக்கிரமா படுத்தாதான் சீக்கிரமா எந்திரிச்சு நாளைக்கு நாம ரெண்டு பேரும் சீக்கிரமா ஊருக்கு போக முடியும். அந்த பழத்தெல்லாம் திருடாதீங்க, காலைல எனக்கு வேணும். வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், கொல்லங்குடியை விட்டு விட்டு வந்து விட்டேன். கண்ணாடியில் கூட இருமுகமே தெரியுது. என்னது கை வருது பாவி, எப்படி வந்தீங்க? நானேதான். எங்க நம்மளை விட்டுட்டு கம்பி நீட்டலான்னு பாக்குறியா? அதான் நம்ம கிட்ட நடக்காது. எவ்வளவு பணம் வேணாலும் தரண்டா, என்ன விட்டுற, நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன்டா. நானும் அதே தான் சொல்றேன், எனக்கு எதுவும் தரவானா, என்ன மட்டும் வீட்டுக்கு போயிரு, வண்டி எடு. ரைட். நிறுத்து நிறுத்து ஐயா, ஏன் பொறுக்க முடியல? நிறுத்து, ஒண்ணுக்கு போனோம். நல்ல வேலை வண்டியில போகாம இறங்கி போனோம்னா சொன்னி. இப்போ இல்ல, முதல்ல அப்படிதான் யோசிச்சேன், அப்புறம் நம்ம வண்டியா இருக்குதே, அதனாலதான் பாக்குறேன். எங்க சவரேடி குதிக்கிற? வரும்போது இந்த வழியா தான் வந்தேன். இந்த தங்க தாலி என் கழுத்துல இருக்கிறது, நீ தப்பிக்கவே முடியாது. இந்த ஏரோப்ளேன் எங்க இருந்தா விடுறாங்களா? விடுறாங்க, போய் பொறிக்க. அவர் கையில இருக்கிற புறாக்கு உயிர் இருக்குமா? வண்டி நிறுத்துறேன், இறங்கி போய் பார்த்து வரியா? அப்படிங்கிற வேணாம்பா, நீ பறந்துருவிய. எது நிறுத்திட்டேன்? எப்ப வெளியூர் போயிட்டு திரும்பினாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போறதா என் வழக்கம். கரெக்ட் கரெக்ட், வெளியூர்ல பண்ண பாவத்தெல்லாம் கோயில கழிட்டு போறது நல்ல பழக்கம் தான். சாமி அந்த பக்கம் இருக்கு, போ. நீ கும்பிட்டுக்க மகமாயி. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள், அப்படியும் பிள்ளைய ஒன்னா சேர்த்து வச்சிட்டேன். கருமாரி மகமாயி அங்காள பரமேஸ்வரி. இவங்களாம் யாரு? என் தங்கச்சிங்க, உன் அத்தமாருங்க. அத்தமாருங்களா? எங்க அப்பனுக்கு நல்ல புத்தி கொடுங்கம்மா. நவகிரகத்தை சுத்தலாம் வா. அப்பா இதான் நவகிரகம், ஒரு ஒன்பது சுத்தி சுத்தி வா. அதான் ஒன்னு சுத்துறேன், அது போதாதா? சுத்தி வாப்பா, புண்ணியமா போகட்டும். விட்டா ஓடிடுவே, நீயும் சுத்து. என்ன மட்டும் ஏமாத்தவே முடியாது. அந்த கொல்லங்குடி பையன் எந்த ஆதாரத்தோடு உங்க முன்னாடி பிரச்சியமானா? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால வாழ்க்கையில பண்ண ஒரு தப்பு. ஒரு பையன் வடிவில கண்முன்ன விசுருவமா வந்து நின்றுச்சு, எதையோ பண்ணி அவனை கைட்டு விட்டு வந்தா வச்சுங்க. இப்ப எனக்கு தேவை, மறுபடியும் அவன் என் முன்ன வந்தா நான் என்ன செய்ய? ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு, உங்க பொண்டாட்டி கால விழ வேண்டியது. ரெண்டாவது, வயசு வித்தியாசத்தை பார்க்காம அந்த கொல்லங்குடி பையன் காலே விழுந்து வேண்டியது. இதுக்கு ஒரு கருப்பு கோட்டு, உனக்கு வக்கீல் படிப்பு வேற. வெளியே பத்து பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச என் கதி என்னையா? நானே டென்ஷன்ல கிடந்து அல்லாடுறேன். சரி, ஒரு சிகரெட் இருந்தா. ஐயோ, ரங்காச்சாரி ஆத்துல இருந்து சிகரெட்டா? ஓ சாரி சாரி சாரி. வாங்க சிப்பா, ஒரு பக்கம் விஸ்கி அடிப்போம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா தைரியமா இருக்கு. இன்னொரு பெக் சாப்பிட்டு வச்சுங்க, ஆத்துக்கே தைரியமா போலாம். அப்புறம் இன்னொரு பெக் சாப்பிட்டு வச்சுக்கோங்க, விழுந்துருவேன். நல்லா இருக்கு.
வாங்க வாங்க வாங்க. என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? மீனாட்சி வச்சு இல்லையா? இல்ல மீனாட்சி திருச்சி போயிருக்கா. நான் தான் திருச்சி போயிருக்கேன். மீனாட்சி தரிசி யாரு திருச்சி? நான் நீங்க வர்றது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா நெய்யில முந்திரி வைப்ப நானே வரத்து எடுத்துன்னு வந்திருப்பேன். வர வர ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறார். வராதவா வந்திருக்கு, இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. இன்னைக்கு வேணா, நாளைக்கு நாளைக்கு வரேன். சுந்தரம் சார் படி இந்த பக்கம் இருக்கு. நான் வரப்ப அந்த பக்கம்ல இருந்துச்சு. உலகம் சுத்தின்றே இருக்கணும். சின்ன வயசு மறந்து ரங்கசாரி, ஒருவேளை அந்த பையன் சொன்னதெல்லாம் உண்மையா இருந்து அவனுக்கு இந்த பட்டணத்துல என்ன தவிர யாருமே தெரியலன்னு வச்சுங்க, அவன் கஷ்டப்படுவான்ல? அதுதான் இப்ப என்ன பண்ண போறாள்? அந்த கொல்லங்குடி பையனை இடுப்புல வச்சுண்டு ஆத்துக்கு போய் ஆத்துக்காரு கிட்ட இவன் தான் என் கொல்லங்குடி வாரிசு அப்படின்னு சொல்ல போறா? அடையாங்கானு திருச்சிக்கு போகவே இல்லைன்னு நினைச்சுங்கோ. ஏன் திருச்சியே இல்லைன்னு நினைச்சுங்கோ. அதையும் மீறி அந்த பய வந்தா அவன லீகல் பாயிண்ட்ல சாட்சி. என் வீடு தானே? ஆமா. நீங்க எப்படி 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 மம்மி டாடி வந்தாச்சு. வாங்க வாங்க. நாளைக்கு தானே வரேன்னு சொல்லி போன் பண்ணிருந்தீங்க, இன்னைக்கே வந்துட்டீங்க. ஒருவேளை நாளைக்கு வர வேண்டிய ட்ரெயின் இன்னைக்கே வந்துருச்சா? இருக்காது. ட்ரெயின் எப்பவுமே ரெண்டு நாள் லேட்டா தானே வரும். ஆமா, இது இந்த பையன் புதுசா சேர்த்த வேலைக்காரன். இருக்கிற வேலைக்காரங்க பத்தாதோ? மாப்பிள தங்கச்சி பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. யார பார்த்தாலும் பரதாபப்படும். இவன் மெட்ராஸுக்கு புதுசு. இவங்க அப்பா இவன ஆனாவே விட்டு போயிட்டான். சொன்னா என்னங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவங்க அப்பா ஒரு அயோக்கியனா. He is totally an incorrigible character. அந்த முகத்தை பாருங்க, பால்வடிய முகம். இந்த முகத்தை விட்டு போக அவனுக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சோ. ஆனா நான் இவங்க கிட்ட சொல்லிட்டேன், டோன்ட் வரி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இஸ் மை ஃபேமிலி ஃப்ரெண்ட். நான் அவங்க வைஃப் கிட்ட சொல்லி உன் அப்பா எங்க இருந்தாலும் எடுத்துட்டு வர சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி. எடுத்துட்டு வந்தா மட்டும் பத்தாது, அவங்க அப்பா முட்டிக்கு முட்டி தட்டணும். எங்க அப்பாவை ரொம்ப திட்டாதீங்க, எனக்கு பாசம் நெஞ்சு அடைக்குது. பாத்தீங்களா எவ்வளவு நல்ல பிள்ளை. சொல்லவே இல்லைங்களே. ஐயோ, இவரு தான் இந்த வீட்டுக்கு ஐயா. ஐயா என்ன? அம்மாவுக்கு புருஷன். ஓஹோ, நான் இவருக்கு அம்மா பொண்டாடியோ நினைச்சேன். ரெண்டு ஒண்ணுதாயா? அவங்க எப்படி இருந்தா உனக்கு என்ன? அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சு, பிள்ளைய பத்துட்டாங்க. ஐயோ, இவன கோயிலே விட்டு வந்திருக்கான் போல் இருக்க. விட்டு வந்திருந்தா பிரசாதத்தை நின்று பொழைச்சிருப்பான். இங்க வந்து குடும்பத்துல பிரச்சனையே உண்டு பண்றீயா? மீனாட்சி, சூடா ஏதாவது கொடுத்தானு தலை வலிக்குது. எனக்கு நெஞ்சு வலிக்குது. எனக்கு உனக்கு என்ன வலிக்குது? வேணாம் போயா. இதுகிட்ட என்ன இருக்கும்? இது வெறும் எம்டி பாக்கெட். மாப்பிள ஒரு 100 இருக்கும். 50, 25, 10, 5. இவரு நம்மளை விட மோசம் போல இருக்கு. ஹாய் அங்கிள். ஹலோ நித்யா. எப்ப ட்ரிச்சில இருந்து வந்தீங்க? இப்பதான் வந்துட்டே இருக்கேன். எனக்கு ட்ரிச்சில இருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உண்மையை சொல்லட்டா? வண்டி வண்டியா வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன அங்கிள் சொல்றீங்க? கான்பரன்ஸ் எல்லாம் நல்லா நடந்துச்சுல? இப்ப நடந்த கான்பரன்ஸ் எல்லாம் நல்லா தான் நடந்துச்சு. 25 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கான்பரன்ஸ்னால வந்த வினை இது. அவ்வளவுதான். வக்கீல்கிட்ட வேற உடனே வச்சுட்டேன். அவன் முட்டாட்டி சொல்லி பொண்டாட்டி மீனாட்சி சொன்னாலும் வந்து, இல்ல கொல்லங்குடி வளர்னாலும் வந்து. உங்களுக்கு பால் கொண்டு வந்திருக்கேன் ஐயா. என்ன ஐயா, என்ன ஐயா, பெரிய மரியாதை கொடுக்கறதா நினைப்போ? வேலைக்காரன் முதலாளிய ஐயான்னு தானே கூப்பிடணும். அப்ப பர்மனண்டா இங்கே தான் தங்க போறியா? அப்பப்ப டாலரை காட்டி 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 என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்க போறேன். நல்ல மனசு. சத்தியமா சொல்றேன், உங்களை காட்டி கொடுக்கணும்ன்ற எண்ணத்தோட அந்த வீட்டுக்குள்ள வரல. உங்களை பார்த்துட்டே இருந்தா எனக்கு அதுவே போதும். உனக்கு போதும். ஆனா எனக்கு இனிமே வாழ்க்கையில நிம்மதியே போச்சு. எப்ப நீ வெளியே சொல்வியோ, எப்ப மீனாட்சிக்கு தெரியுமோ, எப்ப இந்த வீட்டுல புகுமோ அடிக்குமோ? அப்படி நினைக்காதீங்கப்பா. என்னால உங்க நிம்மதி நிச்சயமா கிடையாது. உங்களை ஆரம்பத்துல வேணா நான் கொஞ்சம் கரெக்டா பண்ணி பாத்துட்டேன். ஆனா இங்க வந்து பார்த்த பிறகுதான் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்குன்னு ஒரு அழகான குடும்பம், வீடு, வாசல், அந்தஸ்து எல்லாமே இருக்கு. நிச்சயமா இது என்னால எதுவுமே கெட்டு போகாதுப்பா. சத்தியமா என்ன நம்பலாம். ஆனா
என்ன வீட்டு வீட்டு வெளில போன் மட்டும் சொல்லாதீங்க. எங்க அம்மாவுக்கு தான் கூட கொடுத்து வைக்கல, நானாவது இருந்துட்டு போறேன். சரி சரி, இதுக்கு மேல இங்க இருந்தா கீழே இருக்கும் சண்டையை போடுவாங்க. நீங்க பாலை குடிச்சு சீக்கிரம் படுங்க. நாம தனியா இருக்கிறப்ப நீங்க வாங்க போங்க எல்லாம் வேணாம், நீ வா போன்னு கூப்பிட்டு தான் நல்லா இருக்கு. சரிங்கப்பா. சரியா, இது சரியா இருக்கு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். அந்த பிபிசி கம்பெனிக்கு 30 லட்சம் ரூபாய் கிரெடிட் விஷயமா ஒரு லெட்டர் ஒன்னு அனுப்பணும். ஆமையாப்பா, ஒரு மாசமா அலைஞ்சிட்டு இருக்காங்கல்ல. 30 லட்சம் ரூபாய் பிசினரி காசு குடுத்துரு குடுத்துரு. அப்ப இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப இன்னைக்கு அனுப்பிச்சிடலாம். இன்னைக்கே அனுப்பிச்சிரு, நான் சொல்லிட்டேன்ல அவ்வளவுதான். நீங்க ஒண்ணு இல்ல, நீ வர வர உட்காந்து கொஞ்சம் சத்தம் போட்டு பாக்கலாமே பார்த்தேன். அவ்வளவுதான், I just made it as a joke. But 30 lakhs is not a joke. நான் 30 லட்சம் ரூபாய் பேப்பர்ல தான பாத்துக்கேன், நேர்ல பார்த்ததே இல்லையே, அதனால I thought it was a joke. Okay Raja, any signatures? Yes madam. இது நம்ம புது அக்கவுண்டன்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். புதுசா அக்கவுண்டன்ட் ஒருத்தர் வரானே. வெரி குட் வெரி குட். Okay. இது நம்ம ஓடி வாங்கணுமே அது விஷயமா. Okay. இது மிஷினரி வாங்கினது. நல்லா படிச்சு பார்த்து கைது போடுமா. இது பாருங்க, எனக்கு ராஜா பத்தி நல்லா தெரியும். அப்படியா? அப்ப எங்க வேணா கைது போடு, அட்டை கிட்ட எல்லாத்தையும் கைது. இது ஃபேக்டரி போனஸ் விஷயமா. ஓகே, எனிதிங் எல்ஸ்? இன்னைக்கு அவ்வளவுதான் மேடம். தேங்க் யூ. நல்ல பையன், தாடி உள்ள டவுட் வருது. 2 மணிக்கா? கன்ஃபார்ம் பண்ணிட. ஐயோ, ராஜா போயிட்டானா? முக்கியமான விஷயம் கேட்கணும்னு மறந்துச்சு. என்னங்க மீனாட்சி? இப்போ பொட்டகத்துக்கு கொம்பு உண்டோ? என்ன பொட்டகம் வரைஞ்சிட்டு இருக்கேன், கும்புண்டான் சின்ன டவுட். ஐயோ, திங்கக்கிழமை காலையில ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துகிட்டு ஒட்டகம் வரைஞ்சிட்டு இருக்கீங்களா? இதை விட உபயோகமா செய்ய என்ன வேலை இருக்கு இந்த ஆபீஸ்ல? எல்லா வேலையும் நீயே பாத்துடுற. சரி சரி, 12 மணிக்கு எனக்கு ஒர்க்கர்ஸ் யூனியன் மீட்டிங் இருக்கு, வரீங்களா? நான் வரணுமா? என்ன வேண்டாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். அத போடுறா. என்னடா இது? நீங்க தானே போட சொன்னீங்க. நான் பஜ்ஜிய புடிச்சுன்னு பிளேட்டைய புடிச்சுன்னு பாத்தீங்களா? ஒரு வேலைக்கார பயிருக்கு எவ்வளவு திமிர்னு. நாம கொடுத்தாதான் திரும்ப நமக்கு மரியாதை கிடைக்கும். அதுக்காக கெஞ்சிக்கிட்ட சொல்ல முடியும். நாம எப்படி? சம் மிஸ்டேக் ஸ்லிப். ஏண்டா கோபி, நேத்து ஏன் நீ ஆபீஸ்க்கு வரல? சாரி மம்மி, நேத்து இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் மேட்ச் இருந்தது மம்மி. வெரி குட் வெரி குட். கிரிக்கெட் மேட்சா? முதல்ல யார் கோல் போட்டது? ஐயோ, கோல் போடுறது ஃபுட்பால், இது கிரிக்கெட். என்னன்னா அது? அவனுக்கு புத்தி சொல்லி ஆபீஸ்க்கு அனுப்பாம நீங்களும் அவன் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்களேங்க. Look here Gopi. Look here Gopi. Meenakshi group la you're one of the directors. One of the directors. Porupa thenamo office ku poi velaye gavanikama. Velaye gavanikama. Ipdi chinna pilla maari cricket football paathukittu irukke. Paathukittu irukke. Ipdi oru ottu vaasikkira naan paathadhe illa pa. Appa paakuringala? Mummy mummy, innikku ore oru naal excuse pannidunga. Innikku da final day. Romba thrill ah irukum mummy. Please. Paravaalla poittu va. Appdi amma solluvanga. Thank you mummy. Cha 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 cha. Ah!
போடு எந்த வேலையா இருந்தாலும் டிக்னிட்டி ஆஃப் லேபர்னு உண்டு. எங்க ஒரு போர்ட்டர் புடவை துவச்சு போட சொல்லுங்க, இவ்வளவு ஏன் ஒரு டாக்ஸி டிரைவர் லக்கேஜ் தூக்க சொல்லுங்க. ஏன் நாளைக்கே இவன் ஆபீஸ்ல பியூனா சேர்த்துக்க போறேன், அப்ப என்ன பண்ணுவீங்க? இவன் பியூனா, இந்த காலத்துல எம்ஏ படிச்சவனுக்கே பியூன் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இவன் பியூனா மாப்பிள, ஒரு சந்தேகம், என் தங்கச்சிய கல்யாணம் பண்ண புதுசுல பொட்டி பாம்பா அடங்கி கிடப்பீங்க, இப்ப வேலைக்காரனுக்காக சோசியலிசம் பேசுறீங்களே. ஓஹோ, என் சம்சாரத்துக்கு கூட பிறந்தவங்கறத அந்த வீட்டுல கொஞ்சம் சலுகை கொடுத்துருக்கோம், எனக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் நிறுத்திக்கங்க. எனக்காக நீங்க ஒண்ணு அடிச்சு வேணாம். யாரு அடிச்சுட்டது? சும்மா பேசிக்கிட்டோம். இந்த பாரு, உனக்கு துணியை துவச்சு போன அவ்வளவுதானே, இந்த பொண்ணுக்கு ஷூவை தொடங்கின அவ்வளவுதானே, நாய் வேஷம் போட்டாச்சு, நான் குழச்சிட்ட போறேன். குழச்சா மட்டும் போதாது, வாழையும் ஆட்டி ஆகணும். நாய் கோவம் வந்தா கவ்வீரும் தெரியுமில்ல. எங்க? அங்கதான். ஜான்சி, உன் ஆட்டத்துல நான் மயங்கிட்டேன். இனிமே நீ ஹோட்டல்ல எல்லாம் ஆடக்கூடாது. என் முன்னால எனக்கு மட்டும்தான் ஆடணும். ஆடல, ஆனா அதுக்கு அதிகமா பணம் செலவாகுமே. பணத்தை பத்தி நீ கவலையே படாத, எவ்வளவு பணம் வேணும்னாலும் உன் அழகுக்காக நான் வாரி எரிக்கிறேன். அதை அள்ளி எடுக்க நாங்க தயாரா இருக்கோம். யார் நீ? ஜான்சிக்கு ரொம்ப வேண்டியவன். முதல்ல இந்த போட்டோவை பாரு. எனக்கு தெரியாம எங்க ரெண்டு பேருடைய போட்டோ எதுக்காக எடுத்த? காரணமா தான், பொன் முட்டையிற வாத்து நீ. இந்த போட்டோவை நெகட்டிவ் வச்சு என்னால எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கிறேன். என்ன பிளாக்மெயில் பண்றியா? நான் ஏன் உன்ன பிளாக்மெயில் பண்ண போறேன்? இந்த போட்டோ நெகட்டிவ் இதெல்லாம் உங்க அப்பா கணிச்சுன்னு வச்சுக்கோ, நான் கேக்குற பணம் எனக்கு கிடைக்கும். இத பாரு, தயவு செஞ்சு அப்படி செஞ்சிடாத. அப்ப நீயே குடுத்துறேங்கறியா? எவ்வளவு பணம்? ஒன்லி 50,000. 50,000? அது உனக்கு ரொம்ப சின்ன தொகை தானே. இங்க பாரு, நாளைக்கு ராத்திரிக்குள்ள 50,000 ரூபாய் கொண்டு வந்து நீ எங்கிட்ட குடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. இந்த போட்டோ நெகட்டிவ் இதெல்லாம் நான் உங்ககிட்ட குடுத்துறேன். ஓகே, எடுப்பா. நாளைக்கு தர்றேன். சொல்லக்கூடாது. நீ குடுக்கல, பலாந்து பலாந்து நடக்கும். பலாந்து பலாந்து
மகாபாரத மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவங்க சூதாடினாங்க, அவங்க என்ன கடன் சொல்லிட்டு ஆனாங்க, பொண்டாட்டிக்கு அடமானம் வச்சு ஆனாங்க. அந்த மாதிரி பொண்டாட்டி வச்சு ஆடி, பொண்டாட்டி இல்லையே சின்ன வீட்டை வச்சு ஆடி. உனக்கு தங்கச்சி இருக்க? அடிவண்டியே கேவீங்க, துட்டி இந்த பாரு இல்லன்னா கழிட்டிக்கு வர்றான். பாண்டி எங்க போய்கிட்டு இருக்க? அம்மா காத்து வாங்க போறேன், நீங்க எங்க எப்படி? நான் காத்து விற்க போறேன். காத்து வாங்கும் போது காத்து விக்க முடியாதா? என்னப்பா நீ எங்க போய்கிட்டு இருக்க? ஒரே ஒரு 100 ரூபாய் மட்டும் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் காய்கறி வாங்க போறேன். அந்த 100 ரூபாய் மட்டும் கூடு. எதுக்கு? அந்த 100 ரூபாய் வச்சு சீட்டு விளாண்டேன்னா 50 ரூபாய் லாபம் கிடைக்கும். நான் 25 ரூபாய் வச்சுக்குவேன், உனக்கு 25 ரூபாய் கொடுப்பேன். உள்ள 25, வெளியே 25. ரெண்டு வெளியே போயிடுச்சுன்னா? நம்ம ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதுதான். ஒரு நம்பிக்கை தான்ப்பா. கூட மறந்துட மாட்டீங்களே? 100 ரூபாய் தானே, அது போனா போயிட்டு போகுது. அந்த உள்ள 25 வெளியே 25 மறந்துட கூடாது. என்ன யாரும் கழிக்க முடியாது தெரியுமா? ஏன்பா? முதல் முதல்ல எங்க ஆத்தா சொல்லி குத்திட மங்களா தள்ள ஆத்தா. டே கேனே பாத்தீங்களா? 100 அம்மா இவர் விளையாடுறாரு. இவர் யாருன்னு நீங்க கண்டுனீங்களோ? யார் பாபா? மீனாட்சி மில்லியில அங்க நீ என்னப்பா பண்ற? சரி அடிக்கிற, நான் சொல்லட்டுங்களா? போதும், அங்க எல்லாமே நான் தாயா. போடு. எவ்வளவு பெட் கட்ட? 100 ஒரே அமுக்கு ஒன்னு. வெளியா உள்ள? வெளியா உள்ள? புடிச்சு ஏற்ற காலி பண்ணு. வா போலாம். அப்ப வெளியே? அதான் உள்ள போயிருச்ச. என்ன ஏதோ அம்மா கேட்டாங்க, என்ன சொல்றது? பாக்கெட்டை கிழிச்சு விட்டுக்க. பாக்கெட்டுக்குள்ள 100 ரூபாய் வச்சிருந்தேன், அது ஓட்ட வழியா கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லு. அவங்க நம்பல்னா பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பாக்க சொல்லு. அட போய பரவர. இந்த வீட்டுல எதுவுமே சரியில்லை. பாண்டியா காய்கறி வாங்கிட்டு வர நினைத்து 100 ரூபாய் வாங்கிட்டு போனியே, மீதி எங்க? அது வந்து மாமா கிட்ட தான். அது ஒண்ணு இல்ல, மாமா கால புடிச்சுக்கிட்டு 3 சீட்டு விளையாண்டேன், 100 ரூபாய் தோத்துட்டேன்னு என்கிட்ட வந்து சொன்னா. சரி மன்னிச்சுட்டு போடான்னு சொல்லிட்டேன். யாரு? நானா? வேணாம், அது மெட்ராஸுக்கு புதுசு இல்ல, பிராக் பாத்துட்டே வந்திருப்பான். அதுல 100 ரூபாய் விட்டுட்டான். மெட்ராஸ்ல ஜாக்கிரதையா இருக்கணும். ராஸ்கல் ராஸ்கல். 100 ரூபாவை தொலைச்சிட்டு வேஸ்டியா மடித்து கட்டிருக்கியா? அவுத்துறா. நீங்க சும்மா இருங்க, உண்மையை சொல்லு. தொலைச்சிட்டியா? உன் பொட்டையில மறைச்சு வச்சிருக்கியா? இல்லைங்கம்மா, என்ன நம்புங்கம்மா. என்னத்த நம்புங்க நம்புங்கன்னு? சரி சரி தங்கச்சி, மன்னிச்சிருச்சு இப்போ. நோ, இதை நான் சும்மா விட மாட்டேன். இந்த வீட்டுல எது இருக்கோ இல்லையோ டிசிப்ளின் இருக்கணும். டிசிப்ளின் இல்லாத எவனுமே இந்த வீட்டுல இருக்க முடியாது. வீட்டை விட்டு வெளியில போ. என்ன வீட்டு விட்டு மட்டும் வெளியே அனுப்பிச்சாதீங்க, எனக்கு நீ யாருமே கிடையாது. இனிமே இந்த மாதிரி தப்புலாம் நான் பண்ண மாட்டேன். ஏய், இன்னும் 5 நிமிஷம் கண் முன்னாடி நின்னு உன்னை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். கெட் அவுட். அதான் கொஞ்சம் அசந்தா அந்த வீட்டுல மாட்டிட்டு திரு திரு முடிக்க வேண்டியதான். என்ன பாண்டிய மறந்துட்டியா? என் ரூம்க்கு காபி எடுத்துட்டு வரப்ப டேபிள்ல இந்த 100 ரூபாய் நோட்ட விட்டுட்டு போயிட்டிய. ஏ மீனாச்சு, இந்த 100 ரூபாய் வச்சுதான சர்ச்சை? இந்த 100 ரூபாய் உங்க ரூமுக்கு எப்படி? அதான் எனக்கே இப்பதான தோணுச்சே, இவனுக்கு ஞாபகம் வருதுன்னு எனக்கே தெரியாத. அப்படி என்னடா ஞாபகம் வருது உனக்கு? இனிமே லைஃப்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, என்னங்க போர்ட் மீட்டிங் டைம் ஆறுது, சீக்கிரம் கிளம்பு. என் தங்கச்சி உங்ககிட்ட 100 ரூபாய் கொடுத்துச்சு, நீ என்கிட்ட 100 ரூபாய் கொடுத்த, அப்புறம் இவர்கிட்ட 100 ரூபாய் எப்படி? என் தங்கச்சி கொடுத்த 100 ரூபாய் எங்க? உங்க தங்கச்சி கொடுத்த 100 ரூபாய் தான் இவர் திருப்பி கொடுத்துட்டாருங்களே, கணக்கு சரியா போச்சுங்களா? குழப்பம் இல்லையே. ₹25 இங்க தோத்தேன், ₹75 அங்க தோத்தேன், ₹75 ₹100. அப்புறம் எப்படி? ஐயோ குழப்பானே. என்ன பூசா கர்ப்பம்? யோ, சொந்த வீட்டுல திருடுறியா? என்ன ஆளியா நீ? திருடினா? எங்க அம்மா படம் நான் எடுத்துக்கிட்டேன். கேட்காம நாமளே எடுக்கிறதுக்கு பேர் தான் திருட்டு. உன் மாமா என்னடா அந்த ஆள் திருட்டு என் மேல பழிய போடுறான், நீ இப்படி சொந்த வீட்டுல திருடுற, என்ன கொடுமை அது? ஒரு வேலைக்காரனா நடந்துக்க, என் சொந்த விஷயத்துல தலையிட்ட தொலைச்சிடுவேன். தம்பி
இந்த பணம் வேற எந்த விதமான போட்டோஸ் நெகட்டிவ்ஸ் உங்ககிட்ட இல்லையே. நான் கேட்ட பணத்தை நீ கொடுத்துட்ட, இனிமே என்னால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. பாய். அடியார் வரியாப்பா? வரேம்மா. டேய், நான் சொல்றதுக்கு வண்டி ஓட்டு, அசஞ்சா குத்திரு. போடி. இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? குத்துறதுக்கு. பேசுனே கொன்னுடுவேன். கழுத்து. டேய், ஒண்ணுத கழுத்து. இதையாவது ஒழுங்காயிடு. என் பொண்டாட்டி யாருக்கு பேர் சொல்லி கூப்பிடுற? யாரா நீ? உன் பொண்டாட்டியா? இவன் என் வைஃப்டா. ஜான்சி, என்னது? யார் இவன்? இவன் யாருன்னு? இவன் யாருன்னு தெரியாது. ஜான்சி, என்ன சொல்ற? டேய், என்கிட்ட கேள் மேன், உனக்கு இவளுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? போன வருஷம் ஏப்ரல் மாசம். போன வருஷம் ஜனவரி மாசமே எனக்கு இவளுக்கு ஹனிமூனே நடந்து போச்சு. நான் எடுத்த போட்டோ எல்லாம் பாக்குறியா? இதெல்லாம் குடும்பம் நடத்தும் போது எடுத்த போட்டா நல்லா இருக்கா? உனக்கு இவளுக்கும் கல்யாணம் எந்த கைவசம் போட்டா இருக்கு எடுத்து காட்டு. யார் நீ? யாரா நீ? திருடனா? நான் ஜில்லா திருடன். ஏண்ட டேய், பணக்கார பசங்களை தள்ளிட்டு வந்து பொண்ணுங்களோட போட்டோ எடுத்து பணம் பறிக்கிறீங்களா? ஆமா, இது ஒரு தொழிலாவே நடத்துறீங்களா? கோபி, இங்க வா. மரியாதையா இவர்கிட்ட வாங்கின பணத்தை ஒழுங்கா திருப்பி கொடுங்க, இல்ல இங்க இப்ப போலீஸ் வரும். என்ன மிரட்டுறியா? ப்ளீஸ் டேனி. டேனி இங்க இல்லனா நம்ம தமிழ் ஹீரோமா சொல்லுங்க. இவன் எதுக்கு துணிச்சவனா இருக்கா? பணத்தை கொடுத்துல கொடுத்துரு. ஏய், எல்லாத்துக்கு மேல பெரிய வில்லி நீதான், உள்ள வச்சு எடுக்க மாட்டேன். இந்தாப்பா, வேற எவகிட்டையும் கொண்டு போய் கொடுத்துறாத, எடுத்த இடத்துல கொண்டு போய் வை. ஹலோ, எஸ் நித்யா ஹியர். ஹாய் தாதா. என்ன இன்னைக்கு பாத்தியா? ஐயோ, நான் வரலப்பா. அது இல்லடி, நீ தாண்டிக்கு தெரியாம பெட்ரூம் வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிப்போச்சு. இன்னைக்கு உன் பர்த்டேயா? ஏன் காலேஜ்லயே சொல்லல? நேத்து சினிமாக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன், இன்னைக்கு என்ன சொல்லிட்டு வருது? சரி, எப்படியா சமாளிச்சுட்டு வரேன். என்னடி நிதிட்ட? என்னடி பாட்டின்னு சொன்னேன், இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இங்கதான் பாட்டி. இங்கயா? ஐயோ, நான் வீட்டுக்கு போறேன்பா. ஏய் நித்யா. ஹாய். ஹாய், மீட் மிஸ் நித்யா. ஹலோ. ஹலோ 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 ஹலோ. ஹாய். வெயிட்டர், ட்ரிங்க். ஐயோ வேணா, நான் ட்ரிங்க் சாப்பிட மாட்டேன், எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது. போற? ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க கெஸ்ட் நீங்க. வெயிட்டர், நீ போப்பா, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிடி பரவாயில்ல, அட்லீஸ்ட் இளநீராவது சாப்பிடலாம் இல்லையா? ஓகே, இளநீர் கொண்டாப்பா. டேக் இட். Thank you.
Stop.
அஞ்சு மழை ஜூஸ் குடி தெளியும். நேத்து நடந்து நினைச்சு வைக்கப்படுறேன். நீங்க எங்க வீட்டுல சொல்லிடுவீங்களோன்னு பயந்தேன். வீட்டுக்கு தெரிஞ்சிருமே பயந்தா போதாதுமா, உன் எதிர்காலத்து நினைச்சு பயந்துருக்கணும். மானம் பறி போறது பரீட்சையில ஃபெயில் ஆகிற மாதிரி இல்ல, வாழ்க்கையில ஃபெயில் ஆகிற மாதிரி. பெத்தவங்க பணத்தை செலவு பண்ணி படிக்கிறது காமிச்சா, இப்படி போதை மருந்தை சாப்பிட்டு கும்மாளம் போறீங்களா? நியாயமா? என்னதான் பணத்தும் இருந்தாலும் இப்படி கண்ட ஆம்பளை பசங்க கட்டி புடிச்சுட்டு டப்பா குத்துறதா? நாம இருக்கிறது தமிழ்நாடுமா? நேத்து என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏதோ எழுநீர்னு சொல்லி கொடுத்து என்ன ஏமாத்திட்டாங்க. உன்ன காப்பாத்திக்க உனக்கே தெரியல. அப்படிமா, முள்ளு வாழை மேல விழுந்தாலும் வாழை முள்ளு மேல விழுந்தாலும் சேதாரம் இலைக்குதான். உனக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த காலத்து பசங்க பொண்ணுங்களை கெடுக்கிறத வெறும் சாக்லேட் சாப்பிடற மாதிரி தான் நினைக்கிறானுங்க. நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க சொல்றது உண்மைதான். இனிமே எந்த தப்பும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல வெளியில இருக்கிறவங்களா இந்த குடும்பத்தை ஒரு ராஜா பரம்பரையா நினைக்கிறாங்க. அத வித்ராத. ஆமா, நீங்க என்ன குரூப்? பி குரூப். என்ன சொல்றீங்க? ஏன் ரத்தத்தை சொன்னேன். நீங்க ஏதாவது மீனாட்சி குரூப் நினைப்பீங்களா? அதை பத்தி கேட்டேன். அதுல என்ன சந்தேகம்? மீனாட்சி குரூப்ல எல்லாமே நான் தான். எல்லாமே நீங்க தான். ஒரு நாளாவது ஒரு கப் காபி வாங்கி கொடுத்துருப்பீங்களா? ஏப்பா, இத வீட்லயே சொன்னா செக் புக்கோட வந்திருக்க மாட்டேன். ஓஹோ, நீங்க காப்பிக்கே செக் தான் கேப்பீங்களோ? பாவூசிக்கு எடுத்து செக் அடிக்கடி யூஸ் பண்ற ஒரே ஆளு நான் தான். பாக்கெட்ல ஒண்ணும் இல்ல. சரி, இன்னைக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் வாங்க. ஓன் கையில பணமா? அவ்வீசிட்டேன். நான் ஊர்ல இருந்து வரும்போது கை வீசிட்ட வந்தேன். இருந்த ஒரு ஏக்கர் நிலத்தை வித்துட்டு அதுல 800 ரூபாய் பேலன்ஸ் வச்சிருக்கேன். அப்படியா? இன்னைக்கு உன் செலவுல நான் சாப்பிடுறேன், இன்னொரு நாளைக்கு என் செலவுல நீ சாப்பிடு. சரி, விழிச்சு வாப்ப. 800 ரூபாயா? அப்படியே அமுத்திட வேண்டியதுதான். இதுதான் பாதாள பவன் ஹோட்டல், பாத்துக்குங்க. என்னப்பா பெரிய ஹோட்டலுக்கு கூட்டி வந்திருக்க? இதுவா பெரிய ஹோட்டல்? இங்க ரொம்ப சீப்பு. ஒரு இட்லி 6 ரூபா தான். 6 ரூபா சீப்பா? நீங்க 12 ரூபா இட்லி எல்லாம் சாப்பிட்டதே இல்லையா? காசு கொடுக்க போறது நானு, அப்புறம் நீங்க எதுக்கு எல்லாம்? அது சரி, நான் சாப்பிட போறேன், நீங்க பணம் கொடுக்க போற. கூப்பிடு. யார? சர்வர் தான். ஏமா, இங்க வா. என்ன இருக்கு? இட்லி, பூரி, பொங்கல், வடை, தோசை, மசால் தோசை. வேற என்ன இருக்கு? டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, நான் இருக்கேன். யோ, என்ன ஸ்வீட் இருக்குன்னு கேக்குறாரு? லட்டு, பர்பி. மூணு கொண்டா? மூணு இருக்கு. ரெண்டு எனக்கு, ஒன்னு அவருக்கியா. அப்புறம் சாதா தோசை 2, மசாலா தோசை 3, ஊத்தப்பம் 4, இட்லி 8. இவ்வளவு உங்களுக்கா? ஒன்றாயா? இவன் என்னமோ பணம் கொடுக்க மாதிரி கட்டிட்டு இருக்கான். பணம் நீ தானே கொடுக்க போற? அதுல என்ன சந்தேகம்? இல்ல, கேட்டு வச்சேன் பாண்டியன். ஒரு சந்தேகம். என்ன? வெங்காய தோசையில வெங்காயம் இருக்கு, மசால் தோசையில மசால் இருக்கு, அதே மாதிரி மைசூர் பாக்கல மைசூர் இருக்குமா? காபி பொடி காபில இருந்து வருது, மிளகா பொடி மிளகால இருந்து வருது, மூக்கு பொடி மூக்குல இருந்து வருது. மூக்குல இருந்து சரிதான் வரும், பொடி எப்படி வரும்? எனக்கு ஒண்ணு வருது, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் முடிங்க. சாப்பிடுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் போல் இருக்க, முயற்சி பண்ணுவோம். ஏங்க, அங்க வரி வரியா செட்டப் போட்டு உட்காந்துருக்காரு. வருமான வரி ஆபீசர் இருக்கலாம். இல்லங்க, மீனாட்சி மில்லுக்கு எல்லாமே அவரு தான். நான் பில்லு கொடுக்குறேன்னுங்க, நான் தான் பில்லு கொடுக்கணும்னு ஒத்த கால ஒத்த கையில சாப்பிட்டுக்கிறாருங்க. நீங்க அவர்கிட்ட வசூல் பண்ணிக்க. ஏங்க, மீனாட்சி மில்லு எல்லாத்துக்குமே நீங்க தானா? எல்லாத்துக்குமே நான் தான். பையன் சொன்னானா? சொன்னாரு. வர்றேன் வர்றேன். அப்ப நான் வரேன். எங்க கைய கழுவ போறீங்க? கைய கழுவிட்டு தானே போறேன். எங்க மீனாட்சி மில்லு, இங்க வாங்க. தோசை ரொம்ப பிரமாதம், சாம்பார்ல கொஞ்சம் உப்பு தூக்கல். சாப்பிட்டு நீங்க பாட்டுக்கு பேசாம போறீங்க. பின்ன சாப்பிட்டு ஹோட்டல்ல வேலை செய்வாங்க. பில்லுக்கு பணம் கொடுக்க வேண்டாம். ஒரே பில்லுக்கு ரெண்டு பேரா பணம் கொடுக்க முடியும்? முன்னால போன ஒரு பணம் கொடுக்கல உங்களுக்கு? கொடுக்கலையே சார், பணம் கொண்டு வரல சார். அதெல்லாம் முடியாது. மீனாட்சி மில்ல ஓனர் நீ போய் சொல்லி ஹோட்டலுக்கு ஹோட்டல் சாப்பிட்டு ஓசி பழப்பு நடத்துறீங்களா? ஏ சரக்கு மாஸ்டர். ஐயோ, இவனா தாராசிங் மாதிரி இருக்கானே. இவனா கொண்டு போய் நல்ல புளி புளிகிறதுக்கு நான் இடியப்பமா முறுக்கா வாடா கிருக்கா கருமாரி தாயே, கற்பூர நாயகியே, கற்பகாம்பாள், நாட்டரசம் போட்ட கண்ணாத்தா. என்னண்ணா, என்னாச்சு? என்னப்பா இப்படி வந்து நிக்கிறீங்க? ஏதாவது வம்புல போய் மாட்டிக்கிட்டீங்களா? உங்க அப்பா என்ன அப்படிப்பட்டவனா? நான் என்ன மூணு சீட்டு விளையாடுறவனா? பொம்பளைய பார்த்து கண்ணடிக்கிறவனா? இல்ல கைய புடிச்சு இழுக்கிறவனா? அப்புறம் என்ன சட்டையை கிழிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க? பக்தி. பக்தியா? பக்தி முத்தி குனிய போட்டு குத்தி சிஸ்டர் ஃபேமிலி நல்லா இருக்குங்கிறதுக்காக கோயில சுத்தி அங்க பிரதர்சனம் பண்ணேன். அப்படியானா? பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், என்னால எடுக்க முடியாது, பின்னால இருக்க எடுத்துக்குங்க. என்னப்பா அது மண்ணா இருக்கு? உடம்பு பூரா புண்ணு. இது கோயில சுத்தினா அதுல உடம்பு பூரா புண்ணுன்னு. இந்தாங்க ஆளுக்கு ஒரு புட்டு வச்சு இது லட்டு வாங்கிட்டு வரும்போது பெருசா தான் வாங்கிட்டு வந்தேன், வெயில் போட்டு சுருங்கிருச்சு. நான் கூட பாத்துங்க, இவர் அங்க பிரதர்சனம் பண்ணத என்னமா ஓடி ஆடி அடி. நீ பேசாத, இந்த லட்டு சாப்பிடுறியா? லாலா கடை லட்டு எல்லாம் நான் சாப்பிடறதில்ல. கருமாரியம்மன் என்ன லாலாவா? கோயில் பிரசாதம்டா. என்னமோ நல்ல சகுனம்,
நீங்க அங்க பிரதட்சணம் பண்ண வேளை உங்க மாப்பிளைக்கு ஷெரீப் பதவி வரப்போகுது. ஷெரீப்னா ஆஜா ஷெரீஃபா? இல்லன்னா ஷெரீப் ஆஃப் மெட்ராஸ். ஈக்குவலன் டு அ மேயர்ஸ் போஸ்ட். ஓ ஐ நோ தட். ஏங்க ஷெரீஃபுக்கு சம்பந்தி ஆக போறீங்க நீங்க போய் இப்படி சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ஐயா. ஷெரீஃபுக்கு சம்பந்தினா சட்டையை கிழிச்சா கிழியாதா? ஷெரீஃபுக்கே கிழியும்டா. ஆகட்டும் கிழிச்சு பாத்துருவோம். பணக்காரங்க சேர கையில பிடிச்சா கண்ணுமணி தெரியாது. இவங்க சும்மா விடக்கூடாது. நல்லா பாத்து பேசுங்க. அவங்க எல்லாம் பின் சீட்ல உட்காந்துருந்தாங்க. நான் தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன். டாக்டர் என்ன கண்ணாடி போட சொன்னாரு. போடாம ஓட்டுனது தப்பா போச்சு. குடிச்சிட்டு வண்டி ஓட்டி இருக்கான். என்ன தைரியம் இருந்தா நீ கார் எடுத்துட்டு வெளியில போவேன். இவனால ஏற்பட்ட செலவு ஒன்னா ரெண்டா. அடிபட்ட பையனுக்கு ஆஸ்பத்திரி செலவு மட்டும் 5000 ரூபாய். அப்பனா கொடுப்பான். ஐஜிக்கும் டிஐஜிக்கும் போன் பண்ணி இவனை வெளியில கொண்டு வரதுக்குள்ள எனக்கு போற போறேன் ஆயிடுச்சு. காய்கறி வாங்குறதுக்கு கார்ல போறீங்களோ தர நடந்து போக கூடாதா? நடந்து போனா கத்திரிக்காய் கிலோ 8 ரூபாய் தான்டா. கார்ல போனா 10 ரூபாய் சொல்லுவான்டா. அப்ப அவரு திட்டாதீங்கப்பா. காய்கறி கடைக்காரனே இல்ல இவர. ஓ உங்க மாமா கூட வேலைக்காரனும் இது இந்த சோசலிசம். சோசலிசம்? ஆ சோசலிசம். அது நீ என்ன சொல்றது? எங்களுக்கு தெரியாதா? ஒரு இதுவாயிட்டீங்களா? எல்லாம் என்னோட தப்பு. அனாதையா அப்பன் தவிக்க விட்டுட்டு போயிட்டான்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துட்டேன். அண்ணா முதலே உன வெளியில போக சொல்லுங்க. ஆஸ்க் ஹிம் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் ஹவுஸ். தங்கச்சி இவங்க அப்பனை பாக்குற வரைக்கும் இவன் வீட்லயே இருக்கட்டும். இவங்க அப்பனை பார்த்ததுக்கு அப்புறம் இவனை வீட்டை விட்டு விரட்டிடுவோம். இவங்க அப்பன் எங்க அழுகிறானோ எங்க நிக்கிறானோ. உனக்கு என்ன ஆசை எல்லாம்? வீட்டோட சோத்தை தின்னு கிடைக்காம ஏன் மீனாட்சிக்காரன் எடுக்கிற? என்ன மனசு உள்ள பெரிய கோடீஸ்வரர் விட்டு வாரிசு நினைப்ப? இல்லையா பெண்ணங்கிறியா? இல்ல கோடீஸ்வர பொண்டாட்டிக்கு புருஷனுடைய புள்ள நீ, அவ்வளவுதான். இந்த வீட்டுல உனக்கு என்ன வேல்யூ என்ன மதிப்பு தெரியும்? இல்ல ஒரு எடுபடி வேலைக்காரன். காரை தொடக்கலாம்டா, எடுக்க கூடாது. ஏன்டா கண்டவங்க காரை எடுத்துட்டு கண்டவங்க அடி வாங்கி சாகணும்? அங்கிள் அவரை திட்டாதீங்க. தப்பு என் பேர்லதான். நீங்க இருங்க, நீங்க இருங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்னால உண்மை சொல்லாம இருக்க முடியாது. ஆண்டிக்கு தெரியாம நான் தான் காரை வெளியே எடுத்துட்டு போனேன். போற வழியில ஆக்சிடென்ட் ஆகி கூட்டம் சேர்ந்துருச்சு. மார்க்கெட்டுக்கு வந்திருந்த பாண்டிய என்ன காப்பாத்துறதுக்காக பழி அவரை ஏத்துக்கிட்டாரு. என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள். ஏன்பா இவ்வளவு நடந்திருக்குது? எங்கிட்ட கூட சொல்லாம மறைச்சு. மாப்பிள்ள ஒரு வேலைக்காரனையா கட்டிபிடிச்சிட்டு இருக்கீங்க? வேலைக்காரன கட்டிபிடிக்கலாம், வேலைக்காரியை தான் கட்டிபிடிக்க கூடாது. சும்மாரா வேலைக்கார டாக். நான் மாப்பிள்ளைகிட்ட முக்கியமான விஷயமா பேச வந்தேன். மாப்பிள்ள ஒரு 100 தேரும், ஒரு 50, ஒரு 25, ஒரு 10. விட்டா எவ்வளவு தூரம் கீழே போவீங்க? இதுக்கு மேல கீழே கேட்க கூடாது, கேட்ட அசிங்கம். ஒரு 5 தேரும். நீங்க எல்லாம் ஒரு மாப்பிள்ள. இந்தாங்க 1 ரூபாய் செலவுக்கு வச்சுக்கோங்க. மீனாட்சி தெருவுக்கே கொண்டு வந்துருவோம். அப்புறம் மாப்பிள்ள அந்த 1 ரூபாய் செல்லாது. உங்களால முடிஞ்சா மாத்தி பாருங்க. பத்துமா எனக்கு ரொம்ப வேண்டியவரா என் எதிர்கால நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன காதலா? காதலோ காதல். எம்எல் பரிதாபப்பட்டு எடுத்த முடிவா இல்ல மனசார எடுத்த முடிவா? நான் மனசார எடுத்த முடிவு தான் சொன்னேன். நீ மனசார முடிவு எடுத்துட்டமா? இதெல்லாம் நடக்கணுமே. நீ சிட்டி, நான் மப்சலு, நீ பங்களா, நான் குடிசை, இதெல்லாம் சரிபட்டு வருமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நித்யா, நீங்க பாண்டியன். தொட்டுக்கிட்டா நல்லா தான் இருக்குது. அப்ப லவ் பண்ணிடலாங்கறியா? பாண்டியா அதை வந்தமா, இதெல்லாம் தேவையா? லவ் பண்ணிட்டு இருக்கேன்.
நீங்க மேடம் கிட்ட பேசி அந்த ஏஜென்சி மட்டும் வாங்கி தந்தீங்கன்னா உங்களுக்கு தனியா 25 ரூபாய் கொடுத்துறேன். பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா சார். ஓகே, கண்டிப்பா ஏஜென்சி உங்களுக்கு தான். டெலிவரி அனுப்பும்போது 200 டன் ஆபீஸ் அக்கவுண்ட்ல அனுப்புவோம். ஆனா உங்களுக்கு வந்து சேரது 400 டன்னா இருக்கும். மீதி உள்ள 200 டன் உண்டான பணம் எனக்கு வரணும். இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே ஓகே சார், வாங்க கூட. ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்தது. ஆமா, கவர்னர் கேவ் அன் எக்ஸலன்ட் ஸ்பீச். என்ன பத்தி ரொம்ப பிரமாதமா பேசினாரு. ஒன் மொமெண்ட், என்ன ராஜா? இவர் மிஸ்டர் ஆனந்த், நாத்தார் கார்டு ஏஜென்சி எடுக்க வந்திருக்காரு. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் லெவல்ல நல்ல இன்ஃபுளுன்ஸ் உள்ளவர். ஐ சி, எல்லா டீடைல்ஸ் நீங்க செக் பண்ணிட்டீங்களா? கிவ் மீ தி அக்ரிமென்ட், சைன் பண்றேன். சோ 2 லட்சம் அட்வான்ஸ் சார். அக்கவுண்ட் எடுத்து கொடுங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். थैंक यू मैम. थैंक यू मैम. அப்புறம் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் விஷயம் ராஜா, முயல் படம் வரைஞ்சிட்டு இருக்கேன். முயலுக்கு வால் உண்டா? இல்லையே. நோ ஐடியா. இட்ஸ் ஆல்ரெடி பிஃபோர் 6:45 வந்துறேன். ஓகே, ஐ வில் see you there. பை பை. எவ்வளவு ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இந்த ராஜா பையன் நீட்ட இடத்துலாம் கைது போடுற, இதெல்லாம் எங்க கொண்டு விட போதும்? இத பாருங்க, ராஜா இஸ் a gentleman. நம்ம கம்பெனிக்கு இஸ் an intelligent sincere worker. என்ன இன்டெலிஜென்ட் worker? முயலுக்கு வால் உண்டா இல்லையான்னு கேக்குறேன், அதுவே எனக்கு தெரியாது. நோ ஐடியான்ட்டு போறான் அவன். இன்டெலிஜென்ட். சரி சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கால இருந்து வராங்க, அவங்களுக்காக நான் ஏர்போர்ட்டுக்கு போறேன். நீங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் சேருங்க. அதான் நான் வழக்கமா பண்றது, இந்த முயலை முடிச்சிட்டு போயிடறேன். ஒரு நிமிஷம், போகும்போது கூப்பிடுறேன், தப்பா நினைக்காத. உனக்காவது தெரியுமா முயலுக்கு வால் உண்டா? நோ ஐடியா. உனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. நீங்க எல்லாம் சேர்ந்து கம்பெனி நடத்துறீங்க, எனக்கு ஏன்? அப்பா, உனக்கு பிடிச்ச வத்த குழம்பு மோள வத்தல், சுட சுட வந்து சாப்பிடுவா. ஆமா, சித்தி எங்க வேகமா போயிட்டு இருக்காங்க? ஏர்போர்ட்டுக்கு போகுது. பார்த்தா அப்படி தெரியலையே, உள்ள ஏதோ கலவரம் நடந்த மாதிரி தெரியுது. அடி தடியா? என் உடம்புல ஏதாவது காயம் தெரியுது? உள்காயமா இருந்தா எனக்கு எப்படி தெரிய போகுது? பாவி. வந்தே, நீ சாப்பிட்டியா? நான் எங்க இப்போ? உனக்கு சாப்பாடு போட்டு, அப்புறம் தம்பி கோபி வேற காலேஜ்ல இருந்து வருவான், அவனுக்கு சாப்பாடு போட்டு, அப்புறம் தான் நானு. 3 மணி ஆகுது. ஏன், 4 கொடுத்தாவும் அதுக்குன்னு ஆக்கணும். எனக்கு போட்டா போடுவாங்களா? தினமும் 4 மணிக்கு சோறுத்துல குடல் புண்ணு வரும்டா பாவி. இன்னைக்கு ஒரு நாள் என் கூட உட்காந்து சாப்பிடுவா. எனக்கு ஆசையா தான் இருக்கு, எவனா பாத்துட்டு போறான். லஞ்ச் டைம் பா, எவனும் வரமாட்டான். வா உட்காரு. ஐயோ, அதுக்கு நீ ஏன்டா கீழே போயிட்ட? பக்கத்துல உட்காரு, வா. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? பக்கத்துல உட்காருன்னு உடனே வேணாம், நானே எடுக்கிறேன். ஒரு 100, ஒரு 50, ஒரு 25, ஒரு 10. நம்மள மாதிரியே இங்க ஒருத்தன் ஒழுங்கு ஆபீஸ் வேலையை பாக்குறியா? பாக்குறேன் சார். வெரி குட். மை டியர் மரியதாஸ், உங்க சொந்த வேலையை ஆபீஸ்ல வந்து பாக்குறீங்களா? யார் இந்த மரியதாஸ்? நான் தான் சார். இங்க டைப் பண்ணி இங்க அனுப்புறாங்க, நீங்க லவ் பண்றீங்களா? ஒழுங்கு ஆபீஸ் வேலையை பாக்கணும். உட்காரியா. என்ன அண்ணாத்தா? அண்ணாத்தா, நான் யார் தெரியுமா? இந்த கம்பெனி முதலாளி அம்மாவுடைய பிரதர். இருட்டுமே இருந்தாலும் நம்ம பார்ட்னர் தானே. இந்த கம்பெனிக்கு நீ பார்ட்னர்? அது இல்லப்பா, மங்காத்தா சீட் ஆட்டத்துல நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர் தானே. என்ன இப்போ பாக்கி 20 ரூபாய் தரணுமே? எப்ப தர்ற? இப்பதான் உள்ள போறேன், கிடைச்ச உடனே உனக்கு தான் முதல் செட்டில்மெண்ட். நல்ல காரியமா போறேன். வலது கால வச்சிட்டு போ. வலது கால வச்சிட்டு போக முடியாது, ரெண்டு காலோட தான் போக முடியும். என்ன பேசிட்டு போறான் பச்சா? என்ன கிளியா போயிட்டா? நீ வச்சுக்கோ. அப்பா, தினம் இதே மாதிரி உங்ககூட சாப்பிடணும் வச்சுக்க, உன்ன மாதிரியே குண்டாயிருவேன். தங்கச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிருக்குது. என்ன மாப்பிள்ள இது? ஒரு வேலைக்கார பயிரோட சரிசமமா உட்காந்து சாப்பிடுறீங்க? நோ நோ நோ, இட் இஸ் டூ மச் ராங். கெட் அவுட். தெலுங்கு புரியலையா? போடா வெளியா. போடா வெளியா. இது என்ன பண்றது? நான் சாப்பிட்டுக்குவேன். வைடா கீழ. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது? பாதி சொத்துல தட்ட புடிங்கிட்ட பையனை துரத்துறியே, நல்லா இருக்கா? அதுக்காக வேலைக்காரனோட சேர்ந்து சாப்பிடணுமா? இல்லையா, முதலாளி தொழிலாளி, ஒர்க்கிங் அவர்ஸ் தான் என் திறத்தனி. லஞ்ச் டைம்ல சேர்ந்து பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டா தப்பா? லஞ்ச் டைத்துல வேலைக்காரன் கம்பெனியை கேட்டா அவன் பேர் எழுதி வச்சிருவீங்களா? ஐயோ, இது தங்கச்சிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? தங்கச்சிக்கு தெரியணுமா? 5 நோ, 10 25 நோ நோ நோ. சரி, 50 நோ 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 நோ. 100 எஸ். இருந்தாலும் இது மிகப்பெரிய தப்பு.
நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையே. அதுக்கு தான் 100 ரூபாய் வந்துச்சே. கரெக்ட். தேங்க்ஸ். வாங்க வாங்க. ஹலோ. வைஃபா? இல்ல தங்கச்சி. வாங்க வாங்க. தங்கச்சியா? இல்ல இல்ல வைஃப். என்ன? ஆல்மாத்தியாள் கூட்டி வந்துட்டங்களா? many many happy times of the day. அடா இன்ன அண்ணா இங்க நிக்கிறேன். இங்க தான் நிக்கணும். ஆமா ஒரு வாரமா ஆளே காரங்க எங்க போனா? டேய் ஃபங்க்ஷன் விஷயமா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தேன். எது கேக்குற? அது சரி 3 சீட் ஆர்டர்ல 20 ரூபாய் தரணும்னு குத்திரு. அப்படியே குத்திருங்க. வசூல் பண்ணி தரேன். மானத்தை வாங்காதடா போட. many many happy times of the day. ஏமா நமஸ்காரம். என் ஆட்டி கேட் ஓபன் ஆச்சு. அதனால இந்த ஓபன் ஆச்சுன்னு வந்துக்கிறேன். இந்தக்கனே வாங்கிக்க. நீங்களா நிக்கிறீங்களா? நாங்க நின்னா உள்ள போய் ஐஸ் உடைச்சு எல்லாரும் கோல்ட் ட்ரிங்க் கொண்டு வா. ஐஸ் காலையிலேயே கரைஞ்சு போச்சுமா? ஓ காட் ஹி டாக்ஸ் டூ மச். வர வர நீ வேலைக்கார மாதிரியே இல்ல. ஐ டோன்ட் லைக் திஸ் டிஸ்ஓபீடியன்ஸ். இல்ல அவன் போயிடுவான். போயிடுவான். ம் உள்ள போய் பிளேட் எல்லாம் கழுவி டின்னர் ஏற்பாடு பண்ணு. கெட் அவுட். தள்ளுமா நல்ல காட்ரேஜ் பீரோ மாதிரி. எல்லாருக்கும் கேக் வெட்டி கொடு கோபி. கலர் குடிச்சிட்டு அப்படி கலாய்ச்சிட்டு போயிருக்கானுங்களே. இவனுங்கெல்லாம் சரக்கு போட்டா என்ன கதி? என்ன பாதி அப்படியே இருக்குது? கலர் நல்லா இல்லையா இல்ல கொழுப்புல வச்சு போனானுங்களா? நம்ம மாடு மேஞ்ச மாதிரி மேஞ்சிட்டு போயிருக்கானுங்க. என்னப்பா உடம்பெல்லாம் வலியா இருக்குதா? எப்படி இல்லாம வாழ வேண்டிய தொடப்புங்க இம்மா தெரிய வச்சுட்ட என்ன மன்னிச்சு? இத கேக்குறதுக்கா தூக்கத்தை கெடுத்துட்டு வந்த? ஏன்பா இதெல்லாம் எனக்கு என்ன புதுசா? பழக்கமான வேலை தானே. அதுவும் இல்லாம நான் படிக்காட்டிக்கிட்டு இதை விட பெரிய வேலை ஏமா கொடுத்துட்டு போறேன். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், தம்பி கோபி காலில் கோட்டு போட்டுனே ரொம்ப அழகா இருந்துச்சு. என்ன வேலை இருக்கா? ஏன் உனக்கு அது பிடிச்சிருக்கா? ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? நானும் உன் பையன் தான், எதுக்கும் ஒரு குடும்பம் வேணா? உனக்கு எப்ப பிறந்த நாள் வருது? அதையும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அதுல ஒரு விளங்கம், ஏப்ரல் 1 தேதி முட்டாள்கள் தினமா. அப்படின்னா நாளைக்கு. பாண்டியா உன் பிறந்த நாளையும் பெருசா நான் கொண்டாடுறேன்டா. எஸ் கோபிக்கு தச்சு கொடுத்த மாதிரியே உனக்கு 3-piece சூட் ஒன்னு தச்சு தரேன். நீ கேக் வெட்டுற, நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம். உறவுல ஒரு கதை இருக்குது, கதையில ஒரு உறவு இருக்குது. இப்ப இங்கே மெதுவாக தலைய நீட்டுது, அது தலைய நீட்டுது. உறவுல ஒரு கதை இருக்குது, கதையில ஒரு உறவு இருக்குது. இப்ப இங்கே மெதுவாக தலைய நீட்டுது, அது தலைய நீட்டுது. ஆசபச்சா பேச்சு வரும் அங்கேதான், ஆகையினால் அழைச்சி வந்தாரப்பா இங்கேதான். இருக்கும் நெருக்கம் தெரியும் வரைக்கும் நமக்கு இருக்கட்டும். நம்ம உறவுல ஒரு கதை இருக்குது, கதையில ஒரு உறவு இருக்குது. இப்ப இங்கே மெதுவாக தலைய நீட்டுது, அது தலைய நீட்டுது. உறவாடும் கொடுப்பன எனக்கு கிடைக்கல. இது போல நாடகம்
எதுவாக காரணம் சில பேரு ஜாதகம் சேர முடியல நேரம் காலம் கூட நேசம் பாசம் வெளியே தெரியல அம்மா உறவுல ஒரு கதை இருக்குது கதையில ஒரு உறவு இருக்குது இப்ப இங்கே மெதுவாக தலையை நீட்டுது அது தலையை நீட்டுது உறவுல ஒரு கதை இருக்குது கதையில ஒரு உறவு இருக்குது இப்ப இங்கே மெதுவாக தலையை நீட்டுது அது தலையை நீட்டுது கிடைக்காது பாசம்தா அதுதானே நாடுந்தா எனக்கு தேவையப்பா ஜெகந்தாண்டா அது சரி இருந்தாலும் அனுசரி சரியாகும் தலைவிதி வேலை வந்ததுன்னா வர வேணும் நேரம்தா விடமாட்டேன் நானும் தான் பிடிவாத ஆளுதான் ரோசம் உள்ள வந்தா ஐயோ வேண்டாம் கண்ணா வேதோ நானும் வழக்கு தொடுப்பதான் உறவுள்ள ஒரு கதை இருக்குது கதையில ஒரு உறவு இருக்குது இப்ப இங்க மெதுவாக தலையை நீட்டுது அது தலையை நீட்டுது பாசபச்சா பேச்சு வருங்க பழங்கே ஆகையினால் ஆட்சி வந்தாரப்பா இங்கே நான் இருக்கும் நெருக்கம் தெரியும் வரைக்கும் நமக்கு இருக்கட்டும் நம்ம உறவுள்ள ஒரு கதை இருக்குது கதையில ஒரு உறவு இருக்குது இப்ப இங்க மெதுவாக தலையை நீட்டுது அது தலையை நீட்டுது எனக்கு சரி அதை விடுங்க உங்க பக்கத்துல அவனை உட்கார வச்சுக்கிட்டு நீங்க ஆபீஸ்ல சாப்பிட்டதுண்டா அதானே எல்லாரும் ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவாங்க இவர் வேலைக்காரன் தொட்டு சாப்பிடுறாரு கேளு தங்கச்சி சொல்லுங்க இது நான் சாப்பிட்டது போக மீதி இருந்துச்சு அது தூக்கி எறியவனா நீ உட்கார்ந்து சாப்பிடுன்னு சொன்ன இது ஒரு தப்பா நம்ம பையனுக்கு தைச்ச மாதிரியே அந்த வேலைக்கார பையனுக்கு சூட் தைச்சு கொடுத்தீங்களா அது ரெண்டு சூட்டுக்கா துணி எடுத்தா சீப்பா தரேன்னா அதை என்ன கொடுக்கறது அதை போட்டுக்கிட்டு மூணு சீட்டு விளாண்டா கொஞ்சம் கௌரவமா இருக்கும் நீங்க கொடுங்கண்ணா இந்த டாலருக்குள்ள இருக்கிறது உங்க படம் தானே இது எப்படி அவன் பெட்டிக்குள்ள போச்சு சொல்லுங்க உண்மையை மறைக்காம சொல்லுங்க யார் இவன் அது தனியா நம்ம ரெண்டு பேரும் மாடியில போய் உட்கார்ந்து பேசலாமே நாலு பேர் மத்தியில் இதெல்லாம் பேசணுமா பாண்டியன் யாரு அவன் மேல மட்டும் ஏன் இவ்வளவு வக்கற நானும் கொஞ்ச நாள் உங்களை கவனிச்சுக்கிட்டு வரேன் உங்க பார்வை நீங்க நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை இந்த பாண்டியன் யாரு உங்களுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு இப்பவே தெரிஞ்சா சொல்லுங்க சொல்லுங்க நெஞ்சுக்குள்ளார விஷத்தை வச்சுக்கிட்டு முழுங்கவும் முடியாம துப்பவும் முடியாம இத்தனை நாள் நான் செத்தது போதும் ஆமா மீனாட்சி அவன் என் மகன் தான் சொல்றீங்க நிஜமாவா நான் ஒரு சாதாரண சர்வேயரா இருந்தப்ப பார்வதிங்கிற கிராமத்து பொண்ணுக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு எங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவனா இந்த பாண்டியன் ஆனா இந்த பார்வதி இப்ப இல்ல இறந்துட்டா அப்போ பணக்காக அந்தஸ்தாக இதையெல்லாம் எங்கிட்ட மறைச்சு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல
ஏற்கனவே ஒருத்தியோட குடும்பம் நடத்தி என்ன எச்சல் படுத்திட்டீங்கல்ல. நிச்சயமா உனக்கு துரோகம் பண்ண உன்னை ஏமாத்தணும்னு நான் நினைக்கல. இப்படி ஒரு சோதனை என் வாழ்க்கையில வரும் நானே கனவு நினைக்கல. எனக்கு எங்கயோ ஒரு புள்ள பிறந்திருப்பா, 25 வருஷம் கட்சி முன்னால வந்து நிப்பான்னு நானே எதிர்பார்க்கல. மீனாட்சி, என் பேர சொல்ல உங்களுக்கு என்ன யோக்கியதா இருக்கு? You're a cheat, you're a scoundrel. என் கண் முன்னால நிக்காதீங்க, போயிடுங்க போயிடுங்க. உலகமே என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு, எல்லாரும் என்ன பார்த்து காரி துப்புற மாதிரி இருக்கு. I cannot tolerate this. Get away, get out. குட் மார்னிங். 1 மினிட், இனிமே நீங்க டாக் வரவேணும். நான் ஆபீஸ்க்கு வர வேண்டாமா? அத சொல்றதுக்கு நீ யாரு? எம்பா ஒரு மேனேஜர் டைரக்டர்ட்ட மேனேஜர் பேசுற விதமா அது? வேலையில இருந்து தூக்கிடுவான். சாரி சார், மேடம் போன் பண்ணி இனிமே நீங்க இந்த ஆபீஸ்க்கு மேனேஜர் டைரக்டர் இல்லன்னு சொல்லிட சொன்னாங்க. மேடமே சொல்லிட்டாங்களா? ஆ, பேசிக்கிறேன். 1 மினிட். கார் சாவி. இது என் காரியா? அது புரியுது, ஆனா இந்த காரை கொண்டு ஷெட்யூல் ஓட சொல்லி மேடம் சொல்லிட்டாங்க. பிளீஸ். சுந்தரம், மறுபடியும் எந்த முகத்தோட இந்த வீட்டுக்குள்ள வரீங்க? உங்களை தான் கேட்கிறேன், உங்களுக்கு வெக்கமா இல்ல? சொல்றது கேளு, கோவப்படாம கொஞ்சம் அமைதியா வந்து பேசுவோமே. I will explain. இந்த வீட்ல உங்களுக்கு இடமே இல்ல. Get away from here. Get away from me. Get out. Get away from here. சேவிங் செட், சேவிங் செட் கூட போடு. I hate you. You're a cheat. You're a cheat. என்னடே அடங்கி போக அடங்கி போக எகிரிட்டே இருக்கீங்க? போயிட்டாளா? பண துமர் உனக்கு வாழ்ந்து காட்டுறவன் முன்னாலேயே வேண்டாம். நீ போட்ட எந்த வஸ்துமே என்கிட்ட வேண்டாம். வளையல் இது போட்டதுனால தான் எனக்கு வீரமே போச்சு. வச்சுக்க, மோதிரம் செட்டில் பண்ணிட்டேன். இன்கம் டாக்ஸ் காரங்க எழுதி போடுறாங்க, வீட்டையே ஜப்தி பண்ணிடுறாங்க. பாரு வரேன். அப்பா என்ன அப்பயத்துக்கு வெளில போட்டாங்க? இந்த வேலை இருக்குதுதான் சொன்னது கொடுங்க. இனிமே நான் உனக்கு புள்ள மட்டும் இல்ல, தீவனும் நான் தான். அவ கிடக்குற விட வேண்டிய, அவளை விட்டா நாதியே இல்ல நினைச்சிட்டு இருக்க. வாழ்ந்து காட்டுறேன் பரவ முன்னாலயே. இந்த ஊர்ல எனக்கு இருக்கிற செல்வாக்குக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிட்ட எனக்கு இருக்கிற செல்வாக்குக்கு, மீனாட்சி குரூப் என்ன பாண்டியன் குரூப் ஆஃப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். இல்லையா, நல்லா இருக்குப்பா, மறந்துடாதப்பா. ஆமா, பாண்டியன் நானு, குரூப் நீ. போக போக சொல்றேன். என்ன உங்களுக்கு விஷயம் தெரியுமோ? உங்க ஃப்ரெண்ட் சுந்தரர் இருக்காரோ, அவர் கிராமத்துல என்ன போயிட்டு வந்து தெரியுமோ? ஒரு காட்டு ஜாதி பொண்ணு, இல்ல இல்ல கீழ் ஜாதி பொண்ணோட கும்மாளம் போட்டு ஒரு குழந்தைய பெத்துட்டாராமே. ஓஹோ, கும்மாளம் போட்டா குழந்தை பிறக்குமோ? நான் இங்க குட்டி கரணமே போடுறேன், ஒன்னும் பிறக்க காணும். சும்மா இருங்க, மீனாட்சி இருந்த தொட்டு அவர் அதோட விட்டா. நானா இருந்திருந்தா கடப்பாறையால மண்டையில ஒரே போடா போட்டு அவரையும் கொண்டுட்டு அந்த பிள்ளையும் கொண்டு இருப்பேன். பரவாயில்லவா, இதெல்லாம் பழகிக்கணும். நல்லாயிரு சார். அடடே சுந்தர சாரா, வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், காதுல விழுந்துச்சு. புருஷங்கிற பட்டமும் போயாச்சு, சரி பறவையும் காத்துல பறக்கிறது. இது என்ன பெரிய மரியாதை வேண்டி கிடக்கு? வாங்க வாங்கன்னு சாம உள்ள போனி. இவங்க உங்க ரெண்டாம் தரமா? அது எப்படிப்பா அவளை சீக்கிரமா கண்டுபிடிச்சேன்? உங்க அடக்கத்திலயும் உங்க வீரத்திலயும் தான். நான் வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்காவது வந்த நேரம் சரியில்லை, எனக்கு தாலி கட்டின நேரத்துல இருந்து எதுவுமே சரியில்லை. இல்ல ரங்கச்சாரி, குடும்பத்துல எனக்கும் மீனாட்சிக்கு மத்தியில தெரியும் தெரியும்,
குடும்பம்னா கோபம் இருக்கிறது சகஜம்னா நீங்க கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லாம் சரியா போடும். மீனாட்சியோட மறுபடியும் சேரணுங்கிறதுக்காக உங்களை நான் கன்சல்ட் பண்ண வரல. இனிமேலாவது சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஒரு டீசன்ட் ஜாப் தேவை. கேள்விப்பட்டா மெட்ராஸ் ரெசிடென்ஸ்ல மேனேஜர் போஸ்ட் ஒண்ணு காலியா இருக்குதுன்னு. உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி, ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா எனக்காக. பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. மீனாட்சி குரூப் கம்பெனிஸோட மேனேஜிங் டைரக்டர் நீங்க. உங்களுக்காக நான் வெளியில போய் வேலை தேட ஆரம்பிச்சேன்னா நேற்று வரைக்கும் வக்கீல் நல்லாதானே இருந்தார். இன்னைக்கு திடீர்னு அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு எல்லாரும் என்ன துக்கம் ஜாரிக்க ஆரம்பிச்சிருவா. இல்லன்னு மட்டும் சொல்லிட்டாருங்க சார், நான் வெளியே போய் யார்ட்டும் கேட்க முடியாது. மெட்ராஸ் ரெசிடென்ஸ்ல வேற எந்த கம்பெனியா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஊர் இல்ல வெளியூரா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி நிறைய இருக்குதே எனக்காக. உங்க ஸ்டேட்டஸுக்கு நீங்க வேலை தேடுறது எனக்கு அவ்வளவு நல்லதா படல. ஏதோ போடாத காலம், நீங்க எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். என்னால முடிஞ்சது ஒரு 10,000 ரூபாய் தரேன், அதை இப்ப வச்சுட்டு மேனேஜ் பண்ணுவோம். தப்பா புரிஞ்சுட்டீங்க சரி. சத்தியமா நான் யாசனம் கேட்டு உங்ககிட்ட வரல. எனக்கு கை கொடுத்துதான் என் பழக்கம், கை நீட்டி பழக்கம் இல்ல. ஏதாவது உத்தியோகம் கிடைச்சா சொல்லி விடுங்க, வர கொடுக்கறத வாங்கிக்கோமே. போலாம், கடனாதான் போடா. வாழ்க்கையில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால செஞ்ச சின்ன தவற மறைச்சேன்னு துபேல்னு கீழே போட்டு ஒரே மிதியம் வச்சுட்டாங்க. என்ன உலகம் தான், இதுக்கெல்லாம் கவலையே பட்டுக்கூடாது. மேல ஆகாசம் கீழே பூமியில் காலத்தை ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். இதைத்தான் கவிஞர் சொல்லியிருக்காரு, உனக்கும் கீழே இருப்பவர் கோடி அதை நினைத்து பார்த்து நிம்மதி தேடுன்னு. ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா, இப்பதான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள நிரூபிச்சாரு. கோடியில் ஒருவன், கோடியில் ஒருவரே 20 பைசா இருக்குது, நல்ல வயிறார சாப்பிடு. பெரிய தர்மகர்த்தா தர்மமன வந்தார். ஒரு டீவில என்ன தெரியுமா, 60 பைசா. இந்தா நீயே வச்சுக்க. நமக்கு தர்மம் பண்ணிட்டான். இவன் நமக்கு கீழே இல்ல, நமக்கு மேல. சப்பாத்தி 2 டீ கொடு. என்ன பக்கெட்ல டீ கொண்டு வரோம்? பக்கெட்ல இருக்குது, டம்ளர் கழுவுறதுக்கு டீ அதுல இருக்கு. கடைசியா இந்த தண்ணி எப்ப மாத்தின? பாண்டியா பாண்டியா, இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு பழக்கமே இல்ல. பாண்டியா இப்ப பழகிக்குங்க, அடுத்த வாரம் இதுக்கே சிங்க அடிச்சாலும் அடிப்போம். இந்தாங்க நல்ல விரல விட்டு ஆட்டி கொடு மசாலா டீ. ஏலக்காய் வாசனை குப்புன்னு தூக்குது. ஏமா எட்டனா டீ துப்பிட்டிய, காசு குடுத்துறேன்ன. எவ்வளவு? 1 ரூபா. அந்த வகையில சீப்பு தான். கிளாஸ் இங்க இருக்க. பேண்ட் எல்லாம் கொட்டிட்டியா? இரு டவல் எடுத்து கொடுக்குறேன். ஐயோ மொத்தம் 50 அதுல தானே இருக்குது. எவன்டா தூக்கிட்டு போயிருப்பான்? ஒருவேளை பிச்சைக்காரன் பணக்காரன் ஆயிட்டு போனோம். என்ன நம்பி வந்ததால உனக்கு வீடு போச்சு, வாசல் போச்சு, இருந்து ஐவேஜியம் போச்சு, சுத்தம். இன்னும் எம்டி சார், இன்னும் 50 நடந்து போறீங்களா? கார் அங்க. இனிமே நான் எம்டி சார் இல்ல, எம்டி சார். அப்போ உன்னை பத்தி ஆபீஸ்ல கிசு கிசுன்னு பேசுறாங்களா? அது மெய்தானா? என்ன பேசுறாங்க? அம்மா உன்னை வீட்ல இருந்து அவுட் பண்ணிட்டாங்களா? அது கிசு கிசு இல்ல, பயங்கரமான உண்மை. நீ எப்படி இருந்த? உன்னை நினைக்கும் போது என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு தெரியாது. எல்லாம் எனக்கு தான் தெரியும். மெட்ராஸ் ரீசெண்டான ஏரியான்னா இதை தான் சொல்லுவாங்க. இங்க இருக்க 4 பேர் மேட்சில கேட்டு எதுக்கு 4 பேர் கேக்கணும்? எனக்கு தெரியாது நம்ம ஏரியா பத்தி. வேற யாரும் கேட்கணும் இதுலயே கேட்டுங்க. என்ன பண்ணிய சைக்கிள் கட்டிருக்காங்க? நாங்க அப்படி கேட்டுட்டீங்களா? இங்கிருந்து தானுங்க 5-star ஹோட்டலுக்கு ஏற்றுமதி. இதையா தட்டுல வச்சு போர்க்கு போட்டு தூங்குறோம்? அத்த விடுவா. லண்டன்ல இருக்கிறாங்களே எலிசபெத் ராணி இந்த வழியா போயிருக்கிறாங்களாம். இந்த இடத்தை பார்த்து ஆசைப்பட்டு அவங்க கேட்டுக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க தரமாட்டேன்ட்டாங்க. டாய் மொக்க கட்டி என்னப்பா பாட்டி ஊரு பார்க்க வந்துருக்குதுன்னு சொல்லிட்டேன். வீட்டுக்கார மாதிரி தழிக்கணுமா? செட்டாப்பா. ஹலோ மீ அண்ணத்த, நீ என்னத்த காட்ட போற? நான் பயந்துக்கினே இருந்தேன். வீட்ட பார்த்தோன்னு என்ன திருப்தியா இருக்கு தெரியுமா? அப்படியே அத்தின போனி. ஏன்பா வீடு இருந்தா கதவு எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? நம்ம தான் வாங்கிட்டு வரணுமா? கதவியே காணும். என்னங்க இது, பெரிய எம்டியா இருக்கிறீங்களே, ஒழிய ஒரு தம்பி கூட பிரயோஜனம் இல்லாம இருக்கிறீங்க. பண்ணிது நீ ஒருத்தன் தான் சொல்லல, நீயும் சொல்லிட்டேன். பந்தோபஸ்து இருக்கிற இடத்துல திருட்டு பையன் கிடையாது சொல்லணும் ஐயா, சொல்லணும் ஐயா. ஆமா அவர் மறந்துட்டாரு பாவம். ஏன்பா இந்த வீட்டுல எப்படி பாருக்குறது? அப்பா இங்க உன்னை அடக்கி ஆடுறதுக்கு ஆளே கிடையாது. இங்க நீதான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் சிப்பாய். இதை விட என்ன வேணாம் அண்ணத்தா? இப்ப எப்படி இங்க ஆக்கின்னு அங்க படுத்துக்கலாமா? அவர் இஷ்டம், அங்கேயும் படுத்துக்கலாம், இங்கேயும் ஆக்கிக்கலாம், இங்க படுத்துக்கலாம், அங்க ஆக்கிக்கலாம். நடமாடுறதுக்கு தான் கூடன்னு ஒண்ணு இருக்குதா? பண்ணிடு. பாத்ரூம் எப்படி?
இங்க போயிட்டு அங்க கழுவணுமா அங்க போயிட்டு இங்க கழுவணுமா அவ்வளவு மட்டமா நினைக்காதீங்க அதுக்கெல்லாம் சப்ரேட் சுப்ரீட் இங்க இருக்குது ஃபாலோ மீ பாபா காட்டறேன் வாங்க சப்ரீட்டா ஓணுனீங்க அது இதுதான் என்னப்பா வெட்டவனே கட்டி சப்ரேட்டுங்கற காலை கடல இங்க தானா காலை கடல இங்க தான் ராவு கடல இங்க தான் அங்க இருக்கு பார்க்க மாட்டாங்க ஆனா கண்டுக்கு வாங்க சக்கமா இருந்துச்சு நாமே கண்ண முடிக்க வேண்டியதானா பாண்டியா இங்க எப்படி பார்க்க போறோம் என்னப்பா நீ இதையே பேசிக்கிட்டே இங்க பார் ஃபேன் போடாம ஏசி போடாம காத்துனா ஜில் ஜில்னு வருது வர அவசரத்துல மீனாட்சி கிட்ட டூத் பேஸ்ட் பிரஷ் வாங்கிக்க மறந்துட்டேன் பல் விளக்க எதனா ஏற்பாடு பண்ண முடியுமா அதான் அரைச்சிட்டு இருக்கேன் இது செங்கல்ப்பா இதை வச்சு வீடுதான் கட்டுவாங்க பல்லெல்லாம் விளக்கவங்களா செங்கல்லால் கட்டப்பட்ட வீடு எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதே மாதிரி செங்கல் தூளால் விளக்கப்பட்ட பல்லும் ஸ்ட்ராங்கா இருக்கும்பா இதெல்லாம் பிறகு பழகப்படுத்த இன்னைக்கு ஒரு நாளைக்கு பேஸ்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ண பேஸ்டா கொஞ்சம் சத்தமா சொன்னீங்க இங்க இருக்கிறவங்க போஸ்ட் விடுற பசையை கொண்டாந்து கொடுத்துருவாங்க அப்புறம் வாயை திறக்க முடியாது பேசாம இந்த செங்கல் தூள்ல பல்ல நிமிட்டிக்கிட்டு இந்த உப்பு தண்ணில கொப்பளிச்சுக்கிட்டு உள்ள வாங்க இதுக்கு என்ன இவ்வளவு ரோஷம் உப்பு கறிக்குது கன்றாவி இந்தாபா யாரு ஹலோ நீதான் புச்சா வந்துக்கிற பலான பலான ஆளா நம்ம ரெண்டு பேருக்கு இப்படி ஒரு நிலைமையில அறிமுகம் ஆகும் எதிர்பார்க்கல சோ ஆகாதாங்க थैंक यू थैंक यू உன்ன பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்னது மீனாட்சி குரூப் மேனேஜிங் டைரக்டர் ஆஹா உன்ன உன் பொஞ்சை தள்ளி வெச்சுக்கனாலமே உன்ன உன் பொஞ்சை தள்ளி வெச்சுக்கனா என்ன விட்டுட்டு என் புருஷ ஓடி போட்டான் ஏன்பா இப்படி பண்ணா எப்படி நாம ரெண்டு பேரும் ஜாயின் ஆகிக்கலாமா அம்மா இந்த கதையில உங்களுக்கு யார் சொன்னாங்க உன் புள்ளைய வேண்டாம்தான் இம்மா பெரிய புள்ளைய வெச்சுக்கினே உன்ன தள்ளி வெச்சுக்கனால டா நீ உன்னே கவலைப்படாத ஏன் வீட்டுக்கு வந்துரு உனக்கு வாழை மீன் குழம்பு வச்சு தம் தான் நார்த்தங்கா ஊறுகாய் வச்சு வகையா சோறு போடுறேன் என் பேரே தெரியல என் பொண்டாட்டி நான் தள்ளி வச்சிருக்காங்கறத மட்டும் ஊர் ஊரா தெரிஞ்சிருக்குது கக்கூசல ஊத்தி துக்கம் விசாரிக்கிற ஏன்டா போய் இதெல்லாம் வெளியே சொல்ற மனசுல இருக்கிற கஷ்டத்தை ஒரு நாலு பேர்கிட்ட சொன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கு இல்லையா அதுதான் சொன்னேன் ஒருத்தி விசாரிச்சுட்டா இன்னும் மூணு பேர் வேற வரப்படுறாங்களா கொண்டு விடுவேன் என்ன பத்தி வெளிய பேசினா கொண்டு விடுவான் அடுத்தது சாப்பாட்டுக்கு வழி பண்ணணும் ஏன்பா இந்த எடுப்பு சாப்பாடு எல்லாம் எப்படி எடுப்பு சாப்பாடு எடுப்பதா இருக்கும் ஆனா எடுக்கிறதுக்கு நம்ம கையில சில்லற இல்லையே இந்த பிரெட் ஆம்லெட் வகைரா அதெல்லாம் வேணும்னா பாக்கலாம் வாங்க முடியாது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தா இந்த கார்ல போறப்ப பாத்துருக்கேன் இந்த சாப்பாடு கேரியர்ல இருந்து மிச்சம் மீதி எல்லாம் உருட்டி இலையில போட்டு வைப்பாங்களே ரயில்வே ஸ்டேஷன் கரெக்ட் விட்டு மீன் குழம்பு பீன் விட்டு ரசம் எல்லாம் போட்டு கரெக்ட் ரொம்ப ருசியா இருக்கும் ஆனா அது வாங்க கூட நம்ம கையில காசு இல்லையே ஓ அவ்வளவு பஞ்சத்துல இருக்குமா காசே இல்லாம சாப்பிட வழியே இல்லையா இல்ல இருக்கே காசே இல்லாம சாப்பிடணும்னா நம்ம பிச்சை எடுத்தோம்னா பெட்டர் கரெக்ட் பிச்சை எடுக்கணுமா உங்ககிட்ட போய் வழி கேட்டேன் பாரு முதல்ல நானே கஷ்டப்பட்டு ஒரு வேலையை சம்பாதிச்சுட்டு வர்றேன் நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு சின்ன மேட்டர் பேசலாம் என்ன உங்க வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தார் அவர் பேச்ச மட்டும் எடுக்காதீங்க மை பிளட் இஸ் பாயிலிங் வாழ்க்கையில தவறு நடக்கிறது சகஜம் தான் அதை நீங்க பெருசுபடுத்தாம லுக் மிஸ்டர் ரங்காச்சாரி அவர் தவறு செஞ்சது கூட நான் மன்னிச்சிடலாம் ஆனா ஒரு மனைவி கிட்ட 25 வருஷமா அதை மறைச்சு வச்சிருந்தாரு பாருங்க அதை என்னால மன்னிக்கவே முடியாது இஸ் அ டவுன் ரைட் சீட் அப்படிங்கிறே இத பாருங்க நம்மாத்திலையும் கல்யாணம் காட்சி எல்லாம் வருது புருஷனை பிரிஞ்சு இருக்கிறதுங்கிறது நீங்க கேட்க மாட்டேள் மத்தவெல்லாம் கேப்பா மிஸ்டர் ரங்காச்சாரி யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அது சரி எனக்கு அந்த பையனை பார்த்தாலே ஒரே எரிச்சல் மை என்டையர் சிஸ்டம் கெட்ஸ் டோட்டலி டிஸ்டர்ப் வேணும்னா அவருக்கு ஏதாவது சில்லற கொடுத்து அனுப்பிச்சிடலாமே அனுப்பலாம் இல்ல இவர்தான் அவனை விட்டுட்டு வரமாட்டாராமே பாசம் அப்படியே பொங்கிக்கிட்டு வருதாமே எல்லாத்துக்கும் வேலை வரணும் நீங்களும் கோபத்தை குறைச்சுக்கோங்க நானும் அவர்கிட்ட போய் பேசி பாக்குறேன் இது பாருங்க மிஸ்டர் சொல்லுங்க எனக்கு அவரை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு பரிதாபமாவும் இருக்கு ஆனா அந்த பையனை நினைச்சா ஐம் சாரி ஐ காண்ட் ஐ ஜஸ்ட் காண்ட் இப்ப சொன்னே இது நியாயம் இப்போ எனக்கே தெரியாம என் பொண்டாட்டிக்கு ஒரு திருட்டு கொண்டு இருந்துன்னு வச்சுக்கோ என்னால தாங்க முடியுமோ உளறேன்ல உண்மையு நம்பாதீங்க சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் என்ன எல்லாரும் கவலை அந்த பக்கம் பார்த்து நிக்கிறீங்க இந்த தொகுதி எம்எல்ஏ அந்த பக்கம் வராரா இல்லைங்க தினக்கூலிக்கு ஆள் எடுப்பாங்க அதுக்காக நிக்கிறோம் தினக்கூலிக்கு ஆள் எடுக்கிறாங்களா எவ்வளவு கிடைக்கும் வேலையை பொறுத்து ஒரு நாளைக்கு 20-25 கிடைக்கும் 20-25 எடுப்பு சாப்பாடே சாப்பிடலாம் பாக்கலாம் 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 நானும் பாக்குறேன் குட் மார்னிங் சார் ஒரு 6 எம்எல்ஏ ஒரு 5 பேர் வாங்க
என்னங்க பாட்டா போட்டு போட்டு பெரிய வந்து இல்ல இல்ல செய்வேங்க ஏங்க நான் செய்வேங்க இத பாருங்க பாப்பா ஓகே ரைட் இந்த வாட்டி ஆள் எடுக்க வண்டி வந்துச்சுன்னா சண்டை போட்டுக்காம நமக்குள்ள சண்டை போட்டுக்காம என் பின்னால அஞ்சு பேர் வாங்க இங்க என்ன வேலை செய்யட்டோம் நினைச்சேன் வெள்ளச்சேட்டை பேண்ட் போட்டுட்டு வரல உங்களுக்கு அந்த வேலை ஒத்து வராதுன்னு நீ சாணி எல்லணும் மாடு குளிப்பாட்டணும் வைக்க போடணும் புண்ணாக்கு வைக்கணும் நம்மளால முடியாதுப்பா வேலை வேணும்னு அடையறானுங்க வேலை கொடுத்தா முறிக்கிறானுங்க வேலை செய்யுங்க போங்க எங்க சாணி எல்லணும் மாட்டை குளிப்பாட்டணும் வைக்க போடணும் புண்ணாக்கு போடணும் அதானே செய்யறேங்க நான் செய்யறேன் எனக்கு வேலை வேணும் சரி போய் வேலை செய்ப்போ ஒண்ணுமே சாப்பிடல நீ இந்த சாப்பாடு அப்பா என்ன இது தலையெல்லாம் கழிச்சு சட்டலாம் அதுக்கா இருக்கு நான் என்ன ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வரேன் அலங்காம அலங்காம வர்றேன் மாட்டு தொழுத்துல எல்லாம் வேலை செஞ்சுட்டு வர்றேன் என்னது மாட்டு தொழுத்துலயா அங்கங்க அலைஞ்சு தேடி பார்த்தேன் எவனும் வேலை கொடுக்கறதா இல்ல அதான் கடைசியா ஒரு வழியா மாட்டு தொழுத்துல ஏதோ இந்த வேலையாவது கிடைச்சதே அப்பா நீங்க எப்படிலாம் இருந்தீங்க என்னாலதான் உங்களுக்கு கஷ்டம் அப்படி சொல்லாத பாண்டியா உனக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் இல்ல ஒரு அப்பனா என் கடமையை நான் என்ன செஞ்சிருக்கேன் உன்னை தோல்ல தூக்கினேனா பால் சோறு ஊட்டினா படிக்க வச்சேனா ஆரம்பத்துல உன்னை நான் பாத்திருந்தேன் வச்சுக்க மூட்டை தூக்கியாவது நான் படிக்க வச்சிருப்பேன்டா பெரிய ஆளாக்கிருப்பேன் நானும் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க மாட்டேன் நீங்க எதுக்குப்பா மாடு தோட்டத்துல வேலை பார்க்கணும் அந்த வேலை எனக்கு வாங்கி கொடுத்துக்கலாம்ல நீ மவன்டா உனக்கே சின்ன வயசுல இதெல்லாம் ஆனா ஒண்ணு இத்தனை வருஷம் இல்லாத மனசு நிறைவு நிம்மதியும் எனக்கு இப்ப தண்டா இருக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறப்ப இல்லாத நிம்மதி 10 ரூபாய் வேர்வை சிந்தி 10 ரூபாய் சம்பாதிச்சேன் பாரு முதல்ல சாப்பிட்டு படுங்கப்பா உங்களுக்கு கை கால எனக்கு தூங்க வைக்கிறேன் எனக்கு இனிமே யாரும் தேவையில்லடா செத்தாலும் சந்தோஷமா சாவ நானாவது இல்ல தலைப்புள்ள நீ இருக்க உங்க நல்ல மனசுக்கு கடவுள் எந்த குறையும் வைக்க மாட்டான் அப்பா ஒரு கேடு கட்டவன் நீ ஒரு கேடு கட்டவனை விட்டுட்டு போனானே அவன் ஒரு பொட்ட பையன் என்ன பார்த்தாரு கேள்வி கேக்குற கீசி வேண்டி கீசி கம்மனு கேடி என் புருஷன் ஓடி போனவன் தான் ஒத்துக்கிற போனா சொமாவ போனா ஆம்பள சிங்கிண்டி அவன் மூணு பிள்ளைங்களை பெத்து குத்துதான் போய் பெருசா ஊர் உலகத்துல காரியத்தை பண்ணிட்டான் பெருசா பேசிக்கிற பெருமையா வாய முறி கம்மனு இந்த மாவு மிஷின்கார வச்சிருக்கும் போதே வாய் நேரத்துக்கு கிழிந்து இன்னும் மில்லு ஓனர் வச்சுக்கிறான் இன்னாடி ரொம்ப ஓவரா பேசிருக்கிற உட்ட தவிர தெரிச்சிடும் தெரியுமா சப்புடு வச்ச மூஞ்சி முதுகு பக்கம் தெரியுமா ஆமா அடே வாங்கி ஒரு குத்து குத்துன பல்லு பல்ல தெரியுமா சரி ஒண்ணு கண்டுக்காத ஓரம் எல்லாத்தையும் நான் பாக்குறேன் இன்னாடி என்ன வந்த வண்டிய இன்னும் கேள்வி கேட்கணும் தெரியுமா இந்த அசிங்கத்தை வெளியே வர சொல்ல போறியா சாஸ்தா
அம்மா வந்துக்கிறாங்க, இவங்களை நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க போங்க. ஐயோ உன்னை யார் இங்கே வர சொன்னது? உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். இன்னுமா நம்ம பேசுறதுக்கு ஏதாவது பாக்கி இருக்கா? அனாவசியமா உன் பாதம் மன்னிக்கணும். உங்க பாதம் எல்லாம் இந்த குடிசையில படலாமா? நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன் இந்த தலையெடுத்து உங்களுக்கு இப்படி ஒரு இடத்துல நீங்க இருக்கணுமா? எப்படி ராஜா மாதிரி இருந்தீங்க? ராஜா மாதிரி இருந்தேனா? ராஜா வேஷம் போட்டு விட்டுருந்த, நீ கூத்து முடிஞ்சு போச்சு, வேஷத்தை புரிஞ்சு துரத்தி விட்டேன். ஆனா ஒரு உண்மையை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், பங்களாவாசிகளுக்கு பந்தம் பாசம் சொந்தம் இதெல்லாம் ஒப்புக்குதான், ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி. இஸ் நாட் ட்ரூ? கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன், மானத்தோட வாழறேன். பச்சைய ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஏசி ரூம்ல பஞ்சுமத்தியில படுக்கிறப்ப வராத தூக்கம் இங்க கைத்து கட்டுல கொசுக்கடி மத்தியில வருது. நீங்க உங்களை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, ஆனா என்னாலுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏற்கனவே இன்னொரு மனைவி இருந்தாங்கறத கேள்விப்பட்ட உடனே என் மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும். கோபத்துல உங்க பெட்டியை தூக்கி எரிஞ்சு நீங்க வெளியில போங்கன்னு சொன்னது தப்புதான். அதுக்காக இப்படி ஒரு இடத்துல வந்து அலங்கோலமா வாழ்ந்து எனக்கு கேவலப்படுத்தணுமா? ஓஹோ, எங்க புருஷன் பிரிஞ்சு போனதுனால வருத்தப்பட்டு கூட்டு போகத்தான் நீ வந்தியோன்னு பார்த்தேன். புருஷன் குப்பத்துல குடிசையில இருக்கிறது நம்ம கௌரவத்தை பாதிக்குதேங்கிறதுக்காகத்தான் நீ வந்திருக்க. அஷிஷோ அப்படி இல்லைங்க மீனாட்சி, நான் பண்ணது தப்புதான். ஆனா என் பொண்டாட்டிங்கிற உரிமையோட நாலு செவத்துக்கு மத்தியில என் சொக்காயை பிடிச்சிருந்தேன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன், பெருமைப்பட்டிருப்பேன். ஆனா என்ன எப்படி நடத்தின? ஒரு கூலிக்காரன வேலைக்காரன் நடத்துற மாதிரி புட்டி விட்டு எரிஞ்சு வேலையை விட்டு விரட்டி. இல்ல நான் என்ன உன் ஹஸ்பண்டா இல்ல ஆபீஸ் அக்கௌண்டா? என்னால உன் கௌரவம் பாதிக்கப்படும்னா என்ன மன்னிச்சிரு. ஆனா இந்த இடத்த விட்டு நான் வரதா இல்ல, நீ போலாம். என்ன மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்புதான். நம்ம வீட்லயும் கல்யாணம் காட்சி நடக்கணும், நமக்கு ஒரு பிள்ளை இருக்கா. நீங்க இல்லாம நான் எந்த முடிவு எடுக்க முடியும்? இப்போ உனக்கு கெட்டு போகல, பிடிவாதம் பிடிக்காம பாண்டியனை விட்டுட்டு வீட்டுக்கு வாங்க. அதான பார்த்தேன், பாண்டியனை விட்டுட்டு வாடாங்கிறதுக்காக தான் இப்படி கண்களுங்க வந்து நிக்கிறியா நீ? மீனாட்சி தப்பு பண்ணதுன்னா அவனுக்கு தண்டனை அனுபவிக்கணும். ஒண்ணு சொல்றேன், இனி ஒரு நிமிஷம் அவன அனாதையா விட்டுட்டு வர தயாரா இல்ல. அவன அனாதையா விட வேண்டாம், அவனுக்கு பணம் கொடுத்து வியாபாரம் ஆரம்பிச்சு அவனை தனியா வச்சிடலாமே. நான் நினைக்கிறேன் மீனாட்சி, நம்ம உறவு முறிஞ்சு போனது முறிஞ்சு போனது தான், அதை ஒட்ட வைக்க முயற்சி பண்ண. நீ போலாம். நான் போறேன், ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க மட்டும் தனியா திரும்பி வருவீங்க, நாங்கள எதிர்பார்த்துட்டு இருப்போம். வணக்கம் சார். வணக்கம். இந்த டோல்பில் போயிருச்சீங்களா? இல்ல என்ன போல. நீங்க எதுக்கு நிக்கிறீங்க? நானும் அதுக்கு தான் நிக்கிறேன். ஏங்க அந்த டோல்பில் எப்படி காலைல ஃபர்ஸ்ட் வண்டி எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. கடைசி வண்டி ராத்திரி 10 மணிக்கு. 1 ஹவருக்கு ஒரு வண்டிங்களா? இல்ல அரை மணி நேரத்துக்கு ஒரு வண்டி. ஜாகிரியா எங்கெல்லாம் தேடுறது? எப்படி இருக்கீங்க? பார்த்தா தெரியல, இப்படிதான் இருக்கிறேன். சரி வாங்க கார்ல போய்கிட்ட பேசுவோம். வேணாமா, அதெல்லாம் பணக்காரங்க வஸ்து. நான் இந்த கார்ல ஏறணும்னு அத்தைக்கு தெரிஞ்சா இருக்கிற பெட்ரோலோட அப்படியே போயிட்டு வாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா தானே? பிளீஸ் என் கூட வாங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும். வாங்க தொடர்பு வந்தா போயிருங்க. அவருக்கு என்ன, நல்லா குளிர சாணி தெளிச்சு தரையில மல்லாக படுத்துக்கிட்டு கூரையில் இருக்கிற ஓட்டைங்க எத்தனை எண்ணி பார்த்துட்டு இருக்காரு. டெலிபோன் பில் கட்டணும் கவலையா, கரண்ட் பில் கட்டணும் கவலையா, இல்ல பெட்ரோல் போடணும் தான் கவலையா? என்ன இருந்தாலும் அங்கிள் கிட்ட ஆண்டி அப்படி நடந்துகிட்டது நல்லா இல்ல. அவங்க கட்டுப்பாடும் ஆடம்பர வாழ்க்கையும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களுக்கு என்னதான் பிடிக்கும் சொல்லட்டுமா? சொல்லுங்க, சொல்றதுக்கு தானே கூட வந்தீங்க. எனக்கு பாண்டியனை தான் பிடிக்கும். யார் அந்த பாண்டிய? ஏங்க அங்க எங்க சுத்தி கடைசியில எங்கேயோ கைய வச்சிட்டீங்களே.
நிஜமா சொல்றேன், எனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது உங்க கூடதான். என் எதிர்காலத்தை நினைக்கும் போதுதான் எனது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ராஜவேலு, ஒழிங்க. ராஜவேலு, ஒழிங்க. ராஜவேலு, ஒழிங்க. ராஜவேலு, ஒழிங்க. ராஜவேலு.
என்னாலதான் உங்களுக்கு இந்த சித்திர என்னால உங்களுக்கு இப்படிலாம் ஆகும் தெரிஞ்சிருந்தா உங்களை பார்க்கணுன்ற ஆசையே நான் சாகடிச்சிருப்பேன். எப்படி இருந்த உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டேன். என் உயிரை கொடுத்தாவது உங்களை வெளியே கொண்டு வந்துடுறேன். நீங்க மறுபடியும் சித்தியோடையும் தம்பியோடையும் சந்தோஷமா வாழணும், அதான் என் ஆசை. அது இன்னும் தெரியலப்பா. எங்க அம்மாவுக்கும் சரி எனக்கும் சரி உங்க கூட வாழ கொடுத்து வைக்கல. என்னது சுந்தரா லாக்கப்பில் இருக்காரா? எப்படி வாழ்ந்த மனுஷன்? என்னாச்சுப்பா என்ன சொல்ற நீ? பாண்டியன் சொல்லிதான் நானே உங்களை மெயில் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாண்டியன் எங்க காணும்? இனிமே உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். போக கூடாது சார், அவன் என்னை விட்டு போக கூடாது. போக விட மாட்டேன். அவன் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிக்கணும். வாங்க. பாண்டிய கிராமத்துக்கு போயிருப்பான்னு தோணுது. எனக்கு அப்படித்தான் படுறது. வாங்க ராமா போயிட்டு வரும். அங்க சார் ஒரு 400 ரூபா பணம் தாடுங்க. இந்தாங்க பா, இந்த டேங்க ஃபில் பண்ணிடு சார். காரை கிளீனா தொடச்சு கொடுத்துருவோம். 2 ரூபா கொடுங்க சார். பாண்டிய, ஆமா பாண்டிய, நில்ல. வயசான காலத்தில் உங்க அப்புறம் ஓட விடுறீ, உனக்கே நல்லா இருக்கா? வண்டியா இனிமே எங்க ஓடுவ? ஓடு ஓடு. எங்கட ஓடுற? ஒரு இன்ச்சு இந்த இடத்த விட்டு நகர்ந்த என் புடத்தை தான் பாப்ப நீ. ஓடுறவா பாக்குற? ஏண்டா என் அனாதைய விட்டு ஓடணுங்கிறதுக்கத்தானா எல்லாத்துக்கும் மேல பணபலம் இருக்கு. அத வச்சு எந்த கஷ்டத்தையும் அவங்க சமாளிச்சுப்பாங்க. சரி, உன் பேச்சு கிட்ட அந்த வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்க. வயசான காலத்துல உடம்பு சரியில்லாம நான் படுத்தேன்னா பணத்துக்காக 10 டாக்டர் வருவாங்கப்பா. பாசமா விசாரிக்க ஒரு ஆள் இருக்காதுங்க. எனக்கு இத்தனை நாள் பாசம் என்ன தெரியாது, பழகிட்டேன். ஆனா இப்ப இந்த 10 நாள் குடிச்ச வாழ்க்கையில அந்த ருசியை காட்டி விட்டேன். இப்ப என்ன விட்டு போறேன்னா அது என்ன நியாயம்? இதுல எவ்வளவு இருக்கு? 25 லட்சம் ரூபாய் இருக்கு. போன வாரம் 4000 டன் கெமிக்கல்ஸ் வந்து சேர்ந்தது. அதுக்கு சேர வேண்டிய கேஷ் 25 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். பணத்தை கேஷியர்கிட்ட கட்டி ரசீது வாங்கிக்கவா? கேஷியர் கிட்ட இருந்து ரசீதா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பணத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. எங்க முதலாளி ரசீது கேப்பாரு சார். சரக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்ததா இல்லையா? அந்த சரக்கு நான் கணக்குல காட்டாம உங்களுக்கு அனுப்பினது. சோ இந்த பணம் எனக்கு சேர வேண்டியது. மேடம் கேட்டா இதை பத்தி ஒன்னு சொல்லிக்கோணும். ராஜா, நான்சென்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. நீ ரொம்ப நல்லவன். எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைச்சேனே. What do you mean? மேடம், என் வீட்டுக்காரர் அப்பவே உன்னை பத்தி சொன்னார். அவனை ரொம்ப நம்பாதானே சொன்னார்.
நான் தான் ரொம்ப நாணயமானவன் சொன்னேன். இப்பதான் எனக்கு புரியுது. இனிமே என் கண் முன்னாடியே நிக்காதே. Get out of this place. Get out. Sorry, madam. இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காது. No. Don't talk to me. ஒரு நிமிஷம் கூட முன்னாடி நிக்காதே. இங்க இருந்து வெளியில போ. வெளியில போ. Scoundrel. மேடம், உங்க மேனேஜர் பத்தி நான் ஏற்கனவே சொன்னதை நீங்க நம்பல. இப்ப என்ன சொல்றீங்க? எனக்கு யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே புரியல. எனிவே மிஸ்டர் ஆனந்த், தேங்க் யூ வெரி மச். இந்த பணத்தை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். நீங்க கேஷியர்ட்ட சொல்லி ரிசீட் வாங்கிட்டு போங்க. தேங்க் யூ மேடம். என்ன மரியாதை வண்டியில மெரிட்ரியா? கேடா சொன்னதை செய் இல்ல மூவ். டேய் ஆடா.
தாடிக்காரன் பொட்டி எடுத்து ஓடிட்டான் பாரு. எந்த பக்கம்? அந்த பக்கம். பொட்டியோட குதிரை மேல படத்துக்கு ஓடுற ஒருத்தன். எங்க குதிரை இதுக்குள்ளேயே ரவுண்ட் ரவுண்டா தான் சுத்தி வரும், வெளியில எங்கேயும் போக தெரியாது. இப்ப பாருங்களேன். அப்படியா? இந்த சான்ஸ் கூட கிடையாது. இந்த ஒருத்துக்காக என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது எப்படி? மூத்த பிள்ளை இருக்கிறப்போ இவனுக்கு எப்படி முதல்ல கல்யாணம் பண்ண முடியும்? இவனும் காப்பாத்தல. அப்ப மூத்த பிள்ளை யாரு? பாண்டியா. அம்மா நல்லா இருப்பா. இவன் தான் என் மூத்த பிள்ளை. பெத்த பிள்ளையா தத்து பிள்ளையா? கீரி பிள்ளை. ஏதோ இந்த வீட்டுக்கு நான் மகனா பதவி ஏற்ற கையோட உன்னை இங்க இருந்தே துரத்தணும்னு நினைச்சேன். ஏதோ ஒரு பொண்ணை பத்து வச்சுக்கிறேன், உன்ன வீட்டு வைக்கிறேன். அண்ணா, உங்க பொண்ண எங்க வீட்டு மருமகளா குடுக்கறீங்களா? இந்த அளவு பெரிய மனுஷன் கேட்டுக்கிட்டு இருக்க, நம்ம வீட்டு பொண்ணு நம்மளே எடுத்து வேண்டியதான். நீங்களே எடுத்துக்கீங்களா? ரேஷன் கடையில கூட காடை கொடுத்தாதான் அரிசி கொடுப்பான். நீங்களே எடுத்துக்கிறீங்களா? சரி போ மாப்பிள. ஒரு 100 ஆரம்பிச்சுட்டோம். 50 25 மொத்தமா ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருவோம். இந்த ஊரை விட்டா ஓடிறியா? நிம்மதியா இருக்கும். செலவழிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வருவேன்.